திராவிட இயக்கத்தின் நூற்றாண்டு சாதனைகளை பேசுவதற்கு ஒரு மணி நேரம் போதாது என்பதை நீங்கள் அத்தனை பேரும் அறிவீர்கள். எனவே ஒரு மணி நேரத்திற்குள் பேசுவது எப்படி? அதுவும் இன்று அதிகாலையிலிருந்து நான் குறிப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கிற நேரத்தில் என் வாழ்க்கை துணைவியார் கேட்டார், எப்போதும் நீங்கள் பேசுகிற தலைப்பு தானே, எதற்காக இவ்வளவு சிரமப்படுகிறீர்கள் என்று. அதனால் தான் சிரமப்படுகிறேன் என்று. புத்தம் புதிதாக ஒரு தலைப்பில் நான் பேசுவதாக இருந்தால் நான் வருகிற போது கூட நண்பர்களிடம் சொல்லிக் கொண்டு வந்தேன், நீர் மேலாண்மையும் தமிழக பொருளாதாரமும் என்கிற தலைப்பில் பேச சொன்னால் எனக்கு அது பற்றி ஒன்றும் தெரியாது, அதற்கு எவ்வளவு சிரமப்படுவேனோ, அதே அளவுக்கு 100 முறை பேசிய தலைப்பில் 101வது முறை பேசுகிற போதும் சிக்கலாக இருக்கிறது. ஏனென்றால் இப்போதெல்லாம் எதை பேசிவிட்டு வெளியில் வந்தாலும் நாம் வீட்டுக்கு போவதற்குள் நம்முடைய ஊடகவியல் நண்பர்கள் அதை வலையொடியிலே பரப்பி விடுகிறார்கள். ஆகினால் நேற்று கேட்டேன் என்று இன்றைக்கு சொல்லுகிறார்கள். புதிதாக பேச வேண்டியிருக்கிறது, அல்லது குறைந்தது புதிய கோணத்திலாவது பேச வேண்டியிருக்கிறது என்பதிலே தான் நேரம் செலவிட்டேன். இங்கே இருக்கிற மாணவர்கள், ஆய்வாளர்கள், பேராசிரியர்கள், செய்தி அறிந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்பதும் பேசுவதற்கு சிரமமான இன்னொரு செய்தி. அறியாதவர்களிடம் பேசலாம், அறிந்தவர்களிடம் பேச வேண்டியிருக்கிறது. நல்லது. நான் விரிவாக பேசுவதற்கு முன்பு ஒரு செய்தியை ஒரு முன்னோட்டமாக சொல்லிவிடுகிறேன். இது பல்கலைக்கழகம் என்கிற காரணத்தாலும் துணைவேந்தர் பதிவாளர் போன்றவர்களுக்கு சிக்கல் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் இந்த விளக்கத்தை நான் சொல்லிவிடுகிறேன். ஒரு முறை எனக்கு என்ன சிக்கல் நேர்ந்ததென்றால், புத்தரை பற்றி பேசுவதற்காக திருவண்ணாமலைக்கு அழைத்திருந்தார்கள். அங்கே போனதற்கு பிறகுதான் எனக்கு தெரிந்தது அந்த கூட்டம் நடைபெறுவது திருவண்ணாமலை கோயில் வளாகத்திற்கு உள்ளே. திருவண்ணாமலை கோயில் வளாகத்திற்குள்ளே போய் புத்தரை பற்றி பேசுவதில் ஏற்பட்ட சிக்கல்கள், நான் பேசித்தான் ஆக வேண்டும் என்பது போல பல்கலைக்கழகத்தில் திராவிட இயக்கம் பற்றி பேசுகிற போது பார்ப்பனர் என்கிற சொல்லை பயன்படுத்தாமல் பேச முடியாது. துணைவேந்தர் பேசுகிற போது கூட ஒரு குறிப்பிட்ட என்று சொன்னார், ஒன்றும் பிழை இல்லை, நான் பிராமணர் என்று சொல்லுவதில்லை, அப்படி சொல்லக்கூடாது என்று கருதுகிறவன். பார்ப்பனர் என்பது வசை சொல் இல்லை, யாரையும் இழிவுபடுத்த வேண்டும், வசை சொல்லில் பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு நாளும் நாம் நினைக்கிறவர்கள் இல்லை. சக மனிதர்களை மதிக்காதவன் சுயமரியாதைக்காரனாக ஒரு நாளும் இருக்க முடியாது. ஆனால் அந்த சொல்லை பயன்படுத்துவதற்கான ஒரு காரணம் இருக்கிறது. பிராமணர் என்பது வர்ணம் சார்ந்த சொல். இவர் பிராமணர் என்றால் நான் சூத்திரன் ஆகிவிடுகிறேன், நீ பிராமணன் என்றால் நான் யார் என்கிற கேள்வி வருகிறது, அது வர்ணம் சார்ந்த சொல். ஆனால் பார்ப்பனர் என்பது தொழில் சார்ந்த சொல், கனி பார்ப்பார், குறி பார்ப்பார் என்பதால் பார்ப்பனர் என்கிற பெயர் வந்தது. தச்சு தொழில் செய்கிறவர் தச்சர் என்றால், கொத்து தொழில் செய்கிறவர் கொத்தர் என்றால், கனி பார்க்கிற குறி பார்க்கிறவர்கள் பார்ப்பனர்கள் என்கிற சொல்லே தவிர, தொழில் சார்ந்த சொல்லே தவிர வசை சொல் இல்லை. வசை சொல்லாக இருந்திருக்குமானால் சங்க இலக்கியத்தில் கபிலரும், திருக்குறளில் வள்ளுவரும், சிலம்பில் இளங்கோவும், பிற்காலத்தில் பாரதியாரும் பயன்படுத்தி இருக்க மாட்டார்கள். எனவே இது இலக்கிய சொல், நடைமுறை சொல், யாரையும் காயப்படுத்தாத சொல். இந்த முன்னுரையை நான் கல்வி வளாகம் என்பதால் சொல்ல வேண்டியிருக்கிறது. அடுத்ததாக, சாதனைகள் எல்லாவற்றையும் சொல்ல முடியாது, அவ்வளவு சாதனைகள். குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டுமானால், நாம் அமர்ந்திருக்கிற இந்த சென்னை பல்கலைக்கழகம் தொடர்பாகவே ஒரு மிகப்பெரிய சாதனை திராவிட இயக்கத்தால் தான் உருவாக்கப்பட்டது. இந்த பல்கலைக்கழகம்தான், நண்பர்கள் சொன்னது போல, இது வெறும் சென்னை பல்கலைக்கழகம் அல்ல, தமிழ்நாட்டின் அன்னை பல்கலைக்கழகம். இதுதான் முதல் முதலில் தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகம். எப்போது? சிப்பாய் கழகம் நடந்து கொண்டிருந்த நேரம். 1857 தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகம் இதுதான், மிக மூத்த பல்கலைக்கழகம். இந்தியாவின் முதல் 3 பல்கலைக்கழகங்களில் இது ஒன்று. ஆனாலும் கூட அப்போது இந்த சென்னை பல்கலைக்கழகம் என்னவாக இருந்ததென்றால், அந்த பிரிட்டிஷ் அரசுக்கு உட்பட்ட தேர்வுகளை நடத்துகிற ஒரு கழகமாக இருந்ததே தவிர இன்றைக்கு இருக்கிற நிலையில் பல்கலைக்கழகமாக இல்லை. எப்போது இது ஒரு தனியாக பல்கலைக்கழகமாக ஆயிற்று என்றால், த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆக்ட் 1923, குறித்து கொள்ளுங்கள், 1923 நீதி கட்சியின் ஆட்சியில் பானகல் அரசர் முதலமைச்சராக இருக்கிற போதுதான் இந்த பல்கலைக்கழகம் என்பதே நமக்கான பல்கலைக்கழகமாக ஆயிற்று. எனவே சாதனையை நாம் இந்த இடத்திலிருந்தே தொடங்கலாம். திராவிட இயக்கத்தின் 100 சாதனையின் முதல் சாதனையாக இந்த பல்கலைக்கழகத்தை நமக்கு ஆக்கி தந்ததே திராவிட இயக்கம்தான் என்று தொடங்கலாம்.
ஆனாலும் நான் கவனமாக திராவிட இயக்கம் செய்தவைகளை எல்லாவற்றையும் நான் சாதனைகள் என்று சொல்லப்போவதில்லை. செயல்கள் வேறு, சாதனைகள் வேறு. செயல்களை எல்லாம் சாதனைகள் என்று நாம் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு நூற்றாண்டு சாதனைகளையும் சொல்லி முடித்துவிட முடியாது. பல்வேறு துறைகளில் பல்வேறு காலகட்டங்களில் நிகழ்த்தப்பட்டிருக்கிற சாதனைகள். இரண்டாவது, ஆட்சியில் இருந்தபோது அரசு செய்தவைகள் மட்டுமே சாதனைகள் என்றும் நான் குறிப்பிடவில்லை. தலைப்பே திராவிட இயக்க ஆட்சியின் சாதனைகள் அல்ல, திராவிட இயக்கத்தினுடைய சாதனைகள். எனவே ஓர் இயக்கம் என்ன சாதனைகளை இந்த மண்ணில் செய்திருக்கிறது என்பதை நான் கவனத்தில் எடுத்துக்கொள்கிறேன். சாதனை என்பதை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், ஏன் இங்கே செயல்கள் கூட பாராட்டப்படுகின்றன? செயல்படுகிறவர்களை நாம் பாராட்டுகிறோம். ஏனென்றால் செயல்படாதவர்களே இந்த நாட்டில் கூடுதலாக இருக்கிறார்கள். செயலற்றவர்களே மிகுதியாக இருக்கிற தேசத்தில் செயல்படுகிறவர்கள் பாராட்டிற்கு உரியவர்கள்தான். யாரெல்லாம் செயல்படவில்லை? தனி மனிதர்களில் செயலற்ற தனி மனிதர்கள் உண்டு, செயலற்ற அமைப்புகள் உண்டு, செயலற்ற கட்சிகள் உண்டு, செயலற்ற அரசுகளும் உண்டு, உலகமெங்கும் உண்டு. எனவே செயல்பாடு என்பது போற்றத்தக்கது. இருப்பினும் செயல்பாடு சாதனை ஆகாது. செயலுக்கும் சாதனைக்குமான வேறுபாட்டை நான் வள்ளுவனிடத்திலிருந்து இப்படி கற்றுக்கொள்கிறேன். செயற்கு உரியனவற்றை செய்வது செயல், செயற்கு அரியனவற்றை செய்வது சாதனை. எதை செய்வது கடினமோ அதை செய்து முடிப்பதுதான் சாதனை. எனவே நூற்றாண்டில் ஏராளமான செயல்கள் செய்யப்பட்டிருக்கின்றன, என்னென்ன சாதனைகள் செய்யப்பட்டிருக்கின்றன, செயற்கரிய செயல்கள் எவை என்பதுதான். செயற்கரிய செயல்களை செய்திருந்தால் மட்டுமே அவற்றை சாதனை என்று கணக்கில் கொண்டு பார்த்தால் அப்போதும் நிறைய வருகிறது. இருந்தாலும் அவற்றில் துறை வாரியாக நான் எடுத்துக்கொண்டு ஒரு குடும்ப அளவில், சமூக அளவில், ஒரு நாட்டின் அளவில் என்று மூன்றாக பிரித்து கொண்டு மூன்றே மூன்று துறைகளில் செய்யப்பட்டிருக்கிற சாதனைகளை பற்றி மட்டும் பேசுவதற்குத்தான் இந்த ஒரு மணி நேரம் சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஒவ்வொரு துறையிலும் பல அசைவுகளை இந்த இயக்கம் நடத்தியிருக்கிறது. அடிப்படையாக திராவிட இயக்கத்தின் சிந்தனை என்பதே அடிப்படையில் ஒரு சாதனையாகத்தான் இருந்திருக்கிறது. காரணம், எதற்காக திராவிட இயக்கம் அரசியலுக்குள் வந்தது? திராவிட இயக்கத்தின் வேர்கள் எங்கே இருக்கின்றன என்று நாம் தேட வேண்டியதில்லை. எப்போது இந்த திராவிட இயக்கம் என்பது அரசியலுக்கு வந்தது, என்ன தேவைக்காக வந்தது என்று கேட்டால், அடிப்படையாக சமூக நீதியை கொண்டு வருவதற்காகத்தான் திராவிட இயக்கம் வந்தது. அதற்கு பின்னால் முடிவுணர்ச்சி, பகுத்தறிவு எல்லாம் இருந்தன. என்றாலும் திராவிட இயக்கத்தின் வேர், திராவிட இயக்கத்தின் நோக்கம் எங்கே இருக்கிறது என்றால் சமூக நீதிக்கு பாடுபட்டதிலே தான் இருக்கிறது. சமூக நீதியில் சாதித்திருக்கிறார்களா என்பது முதல் கேள்வி. ஏன் சமூக நீதியை கொண்டு வர வேண்டும் என்று திராவிட இயக்கம் கருதிற்று என்பது அடிப்படையான செய்தி. முதல் செய்தியை நான் இப்படி தொடங்குகிறேன். உலகம் முழுவதும் இருக்கிற சமூகங்கள் வர்க்க சமூகங்கள் என்றுதான் பகுக்கப்பட்டிருக்கின்றன, கிளாஸ் சொசைட்டி. ஆனால் இந்தியா காஸ்ட் சொசைட்டி, இது வர்ண ஜாதி சமூகம். இதுதான் மிகப்பெரிய வேறுபாடு. உலகம் முழுவதும் வர்க்கம் இருக்கிறது, பணக்காரர்களும் ஏழைகளும் இருக்கிறார்கள். இரண்டு வர்க்கங்களாகத்தான் இந்த உலகம் பிரிந்து கிடக்கிறது. ஆனால் வர்க்க சமூகமாக இருப்பது வேறு, வர்ண ஜாதி சமூகமாக இருப்பது வேறு. இரண்டுக்கும் இடையில் இருக்கிற இரண்டு முதன்மையான வேறுபாடுகளை சொல்லிவிட்டால் இந்த வேறுபாடுகளை களைவது எவ்வளவு பெரிய சாதனை என்பது நமக்கு புரியும். ஐயா பெரியார் அவர்கள், அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டு எந்த இடம் என்று குறிப்பிடாமல் நான் செய்திகளை சொல்லுகிறேன். அடிப்படையில் வர்க்க சமூகத்திற்கும் வர்ணஜாதி சமூகத்திற்குமான வேறுபாடு இரண்டு இடங்களில் இருக்கிறது. ஒன்று, அம்பேத்கரினுடைய சொற்களில் சொல்ல வேண்டுமானால், இட் இஸ் நாட் சிம்ப்ளி இன்இக்வாலிட்டி, இட் இஸ் எ கிரேடட் இன்இக்வாலிட்டி. அதுதான் அடிப்படையான மாற்றம். அது அடுக்கடுக்காக அல்லது இரண்டு பிரிவுகளாக இருக்கிறது என்பது வேறு. ஏற்றத்தாழ்வு என்பது வேறு, அடுக்கடுக்கான ஏற்றத்தாழ்வு என்பது வேறு, படிப்படியான ஏற்றத்தாழ்வு என்பது வேறு. கிரேடட் இன்இக்வாலிட்டி, அவன் பணக்காரன் ஏழை என்று இரண்டே இரண்டு பிரிவுகள் இருக்குமானால் ஏழைகளை ஒருங்கிணைப்பது எளிது. ஆண் பெண் என்று இரண்டே இரண்டு பிரிவு இருக்குமானால் ஒடுக்கப்படுகிற பெண்களை ஒருங்கிணைப்பது சாத்தியம். ஆனால் இங்கே பல்வேறு அடுக்குகள், ஒடுக்கப்படுகிறவர்களுக்குள் ஆயிரம் பிரிவுகள். அவர்களினுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கே இன்னமும் ஆண்டாண்டு காலம் ஆனாலும் போகவில்லை. எங்கே பார்த்தாலும் சண்டை அவன்தானே போடுகிறான் என்று இவன் சொல்லுகிறான். சண்டையை யார் உருவாக்கினார்கள் என்கிற கேள்வி ஒரு பக்கம் இருக்கிறது. எனவே இது வெறும் சமத்துவமின்மை அன்று, படிப்படியான சமத்துவம் இன்மை, கிரேடர் இன்இக்வாலிட்டி. இது முதல் வேறுபாடு. இரண்டாவது வேறுபாடு,
வர்க்க சமூகத்தில் வர்க்கங்கள் மாறக்கூடியன. சாதிய சமூகத்தில் சாதி ஒரு நாளும் மாறாது. வர்க்கம் மாறும். நேற்றைக்கு வரைக்கும் ஏழையாக இருந்தவன் நாளைக்கு பணக்காரனாக முடியும். நேற்றைக்கு வரைக்கும் பணக்காரனாக இருந்தவன் இன்றைக்கு நடுத்தரவில் வந்து நிற்கவும் முடியும். வர்க்கங்கள் மாறும். நீங்கள் பாருங்கள், உலகத்திலேயே மாறாதது எதுவும் உண்டா? மாற்றம் ஒன்றே மாறாதது என்று நாம் சொல்லுகிறோம். உண்மைதான். மதம் மாறலாம், தொழிலை மாற்றிக்கொள்ளலாம், ஊரை மாற்றிக்கொள்ளலாம். நாங்கள் பிறந்த ஊர் வேறு, ஒவ்வொருவரும் பிறந்த ஊர் வேறு, இன்றைக்கு வாழ்கிற தொழில் செய்கிற ஊர் வேறு. ஊர் மாறும், பேர் மாறும், மதம் மாறும், குடியுரிமை மாறும். நம் பிள்ளைகள் அமெரிக்க நாட்டு பிள்ளைகளாகிவிட்டார்கள். குடியுரிமை மாறும். கடைசியாக அறிவியலில் ஒன்று சொல்லுகிறார்கள், இந்த இரத்த வகை கூட மாற்ற முடியும், பிளட் குரூப் கூட மாறும். எது மாறாது? சாதி மட்டும் மாறவே மாறாது. நீங்களும் மாற்ற முடியாது, உங்களை யாரும் மாற்றவும் முடியாது. எப்போது வரையில் மாற்ற முடியாது? பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் மாற்ற முடியாது. நம் பிள்ளைகள் மாற்ற முடியுமா? பிள்ளைகளும் மாற்ற முடியாது, பரம்பரையும் மாற்ற முடியாது. இப்படி காலகாலத்திற்கும் பரம்பரைக்கும் தலைமுறைகளுக்கும் ஒரே ஒன்று மாற்ற முடியாததாக உலகத்தில் இருக்கிறது என்றால், அதை விட செயற்கையான பொய்யான போலியான ஒன்று இருக்க முடியாது. அதை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் என்பதாலும். எனவே இது ஒரு படிப்படியான சமத்துவமின்மையை கொண்டதாக, மாற்றவே இயலாததாக இருக்கிறது என்கிற இரண்டு காரணங்களால் உலகத்தில் இருக்கிற எந்த நாட்டிலும் ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதை விட இந்தியாவில் சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவது மிக கடினம். ஆகையினால் அந்த சமூக மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்று கருதிய அந்த சிந்தனையே முதல் சாதனை. அந்த சிந்தனை தான் முதல் மாற்ற வேண்டும் என்கிற விருப்பம், மாற்ற முடியும் என்கிற நம்பிக்கை. அந்த சிந்தனையிலிருந்துதான் திராவிட இயக்கத்தின் சாதனை முதலில் தொடங்குகிறது. அதுதான் முதல் சாதனை. எண்ணி பார்த்தால் வேறு எந்த இடத்திலும் எந்த நாட்டிலும் இத்தனை சிக்கல்கள் ஒரு நாளும் இருக்காது. இங்கே இருந்து தொடங்கிய இந்த இயக்கம் மாற்றியதா என்று ஒரு கேள்வி. மாற்ற விரும்பியது, மாற்றியதா? மாற்ற விரும்பியது, மாற்ற முடியும் என்று நம்பியது, மாற்றியதா என்றால் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. முழுமையான மாற்றம் வந்துவிட்டது என்று நான் சொல்லலாம். நான் என்னுடைய உரையை சாதனைகளில் முதல் பகுதியாக சுயமரியாதை திருமணத்திலிருந்து தொடங்கப் போகிறேன். சுயமரியாதை திருமணம் பற்றி அத்தனை பேரும் அறிவோம், ஆனால் அறிய வேண்டிய இன்னமும் பலர் அறிந்து கொள்ளாத பல பகுதிகள் அதில் இருக்கின்றன. சுயமரியாதை திருமணத்தை பற்றி முதலில் ஒரு செய்தி இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்ல, 100 ஆண்டுக்கு முன்னால் அல்ல, இன்றைக்கும் சொல்லுகிறேன். குறித்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் நடத்துவது போல ஒரு சுயமரியாதை திருமணத்தை உத்தரப்பிரதேசத்தில், பீகாரில் இன்றைக்கும் நீங்கள் அழைப்படித்து அனைவரையும் கூட்டி நடத்திவிட முடியாது. ஒரு நாளும் முடியாது. ஒரு மண்டபத்தில் எந்த விதமான சடங்குகளும் இல்லாமல் ஒரு திருமணத்தை நீங்கள் வடநாட்டில் நடத்த முடியாது. தமிழ்நாட்டில் நடத்த முடியும், அல்லது தமிழ்நாட்டில் வரவேற்போடு நடத்த முடியும் என்று சொன்னால் அந்த சாதனையை திராவிட இயக்கம் சாதாரணமாக சாதித்து விடவில்லை. எத்தனை விதமான இடையூறுகளுக்கு பிறகு, எத்தனை விதமான மோதல்களுக்கு பிறகு, இன்னமும் சொன்னால் பல்வேறு உயிர் பலிகளுக்கு பிறகு அந்த சாதனை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு திருமணம் நடந்துவிட்டது என்று கருதிவிட வேண்டாம். அந்த திருமணத்திற்குள் இருக்கிற சிக்கல்கள், இன்னமும் இருந்து கொண்டிருக்கிற சிக்கல்களை நான் முதலில் குறிப்பிட வேண்டும். திராவிட இயக்கத்தின் மிகப்பெரிய சாதனையாக நான் கருதுகிறேன். காரணம், அதை வெறும் திருமணமாக மட்டும் பார்க்கவில்லை. பெரியார் அவர்கள் அந்த சுயமரியாதை திருமணம் பற்றி எழுதுகிற போது எழுதிய குறிப்புகளில் 5 செய்திகளை சொல்கிறார். அதை நான் முதலில் குறிப்பிட வேண்டும். அப்போதுதான் அது எவ்வளவு பெரிய மிகப்பெரிய சாதனையாக இருந்திருக்கிறது என்பது புரியும். அவர் சொல்லுகிறார், எதற்காக இந்த சுயமரியாதை திருமணம்? உயிரை காட்டிலும் மானம் பெரியது என்பதற்காக. இது முதலில். அடுத்ததாக, பிறப்பினால் எல்லோரும் சமம்தான் என்பதை சொல்லுவதற்காக. எனவே வெறும் திருமணம் அல்ல, சாதி ஒழிப்பு. 3வது, ஆணுக்கு பெண் எந்த விதத்திலும் சளைத்தவள் இல்லை என்பதை எடுத்து காட்டுவதற்காக. 4வது, சடங்குகளை போதுமான அளவுக்கு இன்னமும் நாம் இதற்கு மேலும் சடங்குகளை நாம் சுமந்து கொண்டிருக்க வேண்டாம், அவை வெற்று சடங்குகள் என்பதை உணர்த்துவதற்காக. 5வது, இந்த நாட்டின் மூட நம்பிக்கைகளை ஒழித்தே தீர வேண்டும் என்பதற்காக. இத்தனையும் சுயமரியாதை திருமணத்தில் அடங்கி. ஏதோ போகிற போக்கில் நடந்து விடுகிற ஒரு திருமண முறையின் மாற்றம் இல்லை. ஆனால்
மிகுந்த நன்றியோடு நாம் இதனை சொல்ல வேண்டும். ஐயா பெரியார் அவர்களுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு 19ஆம் நூற்றாண்டிலேயே இந்த சிந்தனையை தொடக்கி வைத்த பெருமை மராத்தியத்தினுடைய மகாத்மா ஜோதிரா பூலேக்கு உண்டு. நான் அந்த புத்தகத்தை சொல்லிவிடுகிறேன். ஆய்வு மாணவர்களும் இருக்கிற காரணத்தால் அந்த புத்தகத்தில் இருக்கிற அந்த கட்டுரையை படித்தே நாம் தீர வேண்டும். அவருடைய செலக்டட் ஒர்க்ஸ் ஆஃப் ஜோதிராவ் பூலே அதில் இருக்கிறது. த எக்ஸ்போஷர் ஆஃப் புரோஹித் ரிச்சுவல்ஸ் என்பது அந்த கட்டுரையின் தலைப்பு. புரோஹித சூழ்ச்சிகளின் புரோஹித சூழ்ச்சிகளை அம்பலப்படுத்துதல். இதை ஜோதிராவ் பூலே 1874 எழுதியிருக்கிறார். மிகப்பெரிய செய்தி அது. அதுதான் தொடக்கம். அதில் அவர் சொல்லுகிற செய்தியில் ஒன்று எனக்கு வியப்பாக இருக்கிறது. உங்கள் வீட்டு திருமணத்துக்கு ஒரு அந்நியரை ஏன் அழைத்து வருகிறீர்கள்? ஜோதிராவ் பூலே கேட்கிறார். உங்கள் குடும்பத்திலேயே ஒரு பெரியவரை வைத்து நடத்துங்கள், அல்லது உங்கள் ஊரில் இருக்கிற அறிவாளியை வைத்து நடத்துங்கள். அவர்கள் மீது நான் வெறுப்பில் சொல்லவில்லை. அவர்கள் வீட்டு திருமணத்தை அவர்கள் நடத்தட்டும், நம் வீட்டு திருமணத்தை நாம் நடத்தலாம் என்று ஜோதிராவ் பூலே சொன்ன அந்த கட்டுரையினுடைய சாரம் இருக்கிறதே, இன்றைக்கும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது. அதைத்தான் பெரியார் அவர்கள் விரிவாக சொன்னார். அந்த திருமண முறையில் இத்தனை மாற்றங்கள், ஒன்றை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். பெரியார் அவர்கள் எந்த ஒன்றில் கருத்தை சொன்னாலும் அதில் பெண் விடுதலை, பெண் உரிமையை பற்றிய சிந்தனை உள்ளே அப்படி பொதிந்தே கிடக்கும் எந்த ஒன்றிலும். எனக்கு வியப்பாக இருக்கிற ஒரு செய்தி, குடும்ப கட்டுப்பாடு பற்றி பெரியார் 36 பேசுகிறார். பேசுகிற போது பெரியார் சொல்லுகிறார், இதே இங்கிலாந்து நாட்டில் மேரி ஸ்டோப்னு ஒரு டாக்டர், ஒரு பெண் மருத்துவர் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு நான் படித்தேன். நம்ம நாட்டில் எனக்கு என்ன எண்ணி எண்ணி பார்க்கிறேன், இன்றைக்கு இருப்பது போல கைபேசியில் அடுத்த நிமிடம் செய்தியை நாம் அறிந்து கொண்டு விட முடியாது. இணையதளம் இல்லை, வானொலி இல்லை, வானொலி அப்போதான் வருகிறது, தொலைக்காட்சி பற்றிய கற்பனை கூட இல்லை. செய்தித்தாள்கள் ஒரு நாளைக்கு கொண்டு வருகிறது, உள்ளூர் செய்தி தான். இங்கிலாந்தில் இருக்கிற மேரி ஸ்டோப் என்கிற மருத்துவர் குடும்ப கட்டுப்பாட்டுக்கான கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கிறார் இங்கிலாந்தில் என்று பெரியார் சொல்லுகிறார். அதற்கு பிறகு நான் மேரி ஸ்டோப்பை தேடுகிறேன். 1921 மேரி ஸ்டோப் அப்படி ஒரு கருத்து பரப்பலை செய்திருக்கிறார் என்கிற செய்தி கிடைக்கிறது. இந்திய அரசு 1951 தான் அதை கொண்டு வருகிறது, அந்த திட்டத்தை கொண்டு வருகிறது. அதற்கு 15-20 முன்னால் பெரியார் பேசுகிறார். அதனைத்தான் பெரியாரின் கருத்தை பாரதிதாசன் காதலுக்கு வழிவைத்து கருப்பாதை சாத்த கதை ஒன்று கண்டறிவோம், இதில் என்ன குற்றம் என்கிறார். அதுதான் நான் சொல்வேன். பல கூட்டங்களில் பொதுவாக பாடல்களுக்கு தான் உரை எழுதுவார்கள். பாரதிதாசனோ பெரியாரின் உரைக்கெல்லாம் பாட்டு எழுதினார். இதில் செய்தி என்ன என்றால், குடும்ப கட்டுப்பாடு கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்லுகிற நாம் கூட இன்றைக்கு வரைக்கும் எதற்காக என்று கேளுங்கள். யாரை வேண்டுமானாலும் அழைத்து மேடையில் கேளுங்கள். குடும்ப கட்டுப்பாடு நல்லதா? நல்லது. எதற்காக? இந்த நாட்டினுடைய மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்காக, ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்காக, நாட்டின் நன்மைக்காக. இப்படித்தான் இந்த நிமிடமும் நாம் சொல்லுவோம். ஆனால் பெரியார் சொன்ன விடை வேறு. முதலில் அது பெண் உரிமையை காப்பாற்றுவதற்காக, பிறகுதான்டா மற்றதெல்லாம். சொன்னார், குழந்தை பெற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று முடிவு செய்கிற உரிமை பெண்ணுக்குத்தான் உண்டு, உனக்கு எங்கடா இருக்குன்னு கேட்டார். நீ யாரு? வேண்டாம் முடிவெடுக்கலாம், அப்படி உரிமை பெண்ணுக்கு உண்டு. ஏனென்றால் சுமப்பவடும் பெறுபவடும் அவள்தான், நீ வேடிக்கை பார்க்கிறவன், உனக்கு என்ன இருக்கு அந்த உரிமை. எனவே நான் பெண் உரிமை, பெண் உடல் நலத்தையும் கணக்கில் கொண்டு சொல்லுகிறேன். குடும்ப கட்டுப்பாடு என்பது நாட்டுக்கு தேவையான திட்டம் என்று சொன்னார். இப்படி ஒவ்வொன்றை பற்றி சொல்லுகிற போதும், சுயமரியாதை திருமணத்தை பற்றி பேசுகிற போதும், அது ஆணும் பெண்ணும் சமமானவர்கள் என்பதை காட்டுவதற்காகவும் சுயமரியாதை திருமணம் வேண்டும் என்று குறிப்பிட்டார். அதற்கு பிறகு நாம் அறிவோம் அது எத்தனை தடைகளை கடந்தது என்று. இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற திருமணங்கள் திருமணங்கள் தான். 1928 மே மாதம் அருப்புக்கோட்டைக்கு பக்கத்தில் சுக்கில நத்தத்தில் நடைபெற்ற திருமணம் வெறும் திருமணம் அல்ல, அது ஒரு சமுதாய புரட்சி. முதன் முதலாக நடைபெற்ற திருமணம். பின்னால் 1934 நடைபெற்ற திருமணம் செல்லாது என்று 1953 சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. 19 பிறகு அப்போதுதான் இந்த எண்ணம் உருவாகிறது.
இந்து திருமண சட்டம் 1955. அந்த இந்து திருமண சட்டத்தில் எல்லாம் வரையறுக்கப்படுகின்றன. அதனை மீறி தமிழ்நாட்டில் முதன் முதலாக பி ரெங்கசாமி என்னும் உறுப்பினர் புரோகிதம் இல்லாத சடங்குகள் இல்லாத திருமண முறையை இந்த அரசு ஏற்க வேண்டும். சுயமரியாதை திருமணம்னு அப்ப அவர் பெயர் சொல்லல. சடங்குகள் அற்ற புரோகிதமற்ற ஒரு திருமணத்தை கொண்டு வர வேண்டும் என்று பி ரெங்கசாமி என்னும் உறுப்பினர் கூறியிருப்பதை சட்டமன்ற பதிவுகளில் பார்க்கிறேன். என்னால் இந்த நிமிடம் வரையில் அவர் எந்த கட்சியைச் சேர்ந்தவர் சுயேச்சையா என்று தெரியவில்லை. வரலாற்று பேராசிரியர்கள் நாம் அவரை கணக்கில் கொள்ள வேண்டும். முதன் முதலாக சட்டமன்றத்தில் அப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தவர் பி ரெங்கசாமி. அதற்கு பின்னால் வரிசையாக 1962, 1965 அந்த தீர்மானங்கள் வருகின்றன. 1967 அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சரானதற்கு பிறகு அது சட்டமாக கொண்டு வரப்பட்டு 68 நிறைவேற்றப்படுகிறது. அது என்ன என்றால் இந்து மேரேஜஸ் அமெண்ட்மெண்ட் லா, அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அவ்வளவு, அது திருத்த சட்டம். இந்து திருமண சட்டத்தினுடைய 7வது பிரிவில் 7A என்று ஒரு உட்பிரிவு சேர்க்கப்படுகிறது. இன்றைக்கும் அதனால் என்ன சிக்கல் இருக்கிறது என்றால் எமாங் டூ ஹிந்துஸ் என்றுதான் இருக்கிறது. திருமணம் செய்து கொள்ளுகிற இரண்டு பேரும் இந்துக்களாக இருந்தால்தான் அந்த சட்டத்திற்குள் வர முடியும். இந்துவும் கிறிஸ்தவரும், கிறிஸ்தவரும் இஸ்லாமியரும் அந்த சுயமரியாதை திருமண சட்டம் செல்லாது 85 வரைக்கும். பிறகு என்ன ஆயிற்று என்று நாம் அறிவோம். நான் சொல்லுகிறேன், 1968 அந்த சட்டம் கொண்டு வருகிற பொழுது அறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் ஆற்றிய உரை, உண்மையாக சொன்னால் வரலாற்றுத் துறை மாணவர்களுக்கு அது பாடமாக வைக்கப்பட வேண்டிய உரை, அத்தனை அழுத்தமான உரை. அவர் சொல்லுகிறார், இது ஏற்கனவே ஒரு விதத்தில் சட்டமாகிவிட்டது. ஒரு வீட்டில், வாடகை வீட்டில் நெடுநாள் இருந்தால் பயன்படுத்துகிற அடிப்படையில் அவனுக்கு சொந்த வீடாகும் என்று சொல்லுகிற போது 40 ஆண்டுகளாக இந்த நாட்டில் நடக்கிற இந்த திருமணம் ஒரு பழக்கத்தின் காரணமாக சட்டமாகிவிடாதா? அண்ணாவினுடைய வரியை சொல்ல வேண்டும், ஆங்கிலத்திலிருந்து எடுத்து சொல்லுகிறார், கஸ்டம் பை யூசேஜ் கெட்ஸ் லீகல் சாங்ஷன் என்கிறார். ஒரு பழக்கம் தொடர்ந்து பயன்படுத்தப்படுமானால் அது சட்ட அங்கீகாரத்தை பெற்றுவிடும். கஸ்டம் பை யூசேஜ் கெட்ஸ் லீகல் சாங்ஷன். எனவே இதற்கு ஒரு சட்ட அங்கீகாரம் இயற்கையாக வந்திருக்க வேண்டும். வரவில்லை, நாம் சட்டமாக கொண்டு வருகிறோம். அது பற்றி அண்ணாவுக்கும் கருத்திருமன் அவர்களுக்கும் நடந்த உரையாடலை எல்லாம் நான் பல கூட்டங்களிலும் கூட சொல்லியிருக்கிறேன். முக்கியமான செய்தி என்ன என்றால் அதற்கு பிறகு புதுவையில் அது வந்தது. புதுவை நம் தமிழ்நாடு தான். இன்று வரையில் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் சுயமரியாதை சட்டம் என்று ஒரு சட்டம் நிறைவேற்றப்படவில்லை, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது என்றால் இது திராவிட இயக்கத்தின் சாதனை இல்லாமல் வேறு என்ன? வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை. ஆனால் இன்றைக்கு அப்படி திருமணங்களை நாம் செய்ய முடியும் என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் அதற்கு காரணம் அந்த மாநிலங்கள் இயற்றிய சட்டம் காரணம் இல்லை. 1985 ராஜீவ்காந்தி பிரதமராக இருக்கிற போது த ஸ்பெஷல் மேரேஜஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985 என்று ஒன்றை கொண்டு வந்தார். அதற்கும் நாம் இந்த இடத்தில் நன்றி சொல்ல வேண்டும். 1985 சிறப்பு திருமணங்கள் திருத்த சட்டம். அந்த சட்டத்தின்படி வேறு மதங்களை சார்ந்தவர்களும் கூட பதிவு திருமணம் செய்து கொள்ளலாம். யாருமே இன்றைக்கும் அப்படி நடக்கிற திருமணங்கள் அப்படித்தான். இன்றைக்கு இரண்டு மதங்களை சார்ந்தவர்கள் சுயமரியாதை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அந்த 85வது சட்டப்படி செய்து கொள்ளலாம், அது செல்லும். அந்த சட்டம் வந்ததற்கு பிறகுதான் எல்லா மாநிலம், ஏனென்றால் அது சென்ட்ரல் ஆக்ட், அது மத்திய அரசு கொண்டு வந்த சட்டம், எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும் என்றாலும் இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் நடக்கிற சுயமரியாதை திருமணங்களில் 1/100 கூட பிற மாநிலங்களில் கூடுதலாக நடப்பதில்லை. தமிழ்நாட்டில் தான் அது ஒரு விழாவாகவே நடத்தப்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டிலும் தொடர்ந்து அந்த திருமணங்களுக்கு எதிர்ப்பு இருந்தன. இந்த இடத்தில் முக்கியமான ஒரு செய்தியை, ஆனால் அம்பேத்கர் விளக்குகிற செய்தியை நாம் உள்வாங்கிக் கொள்வது அவசியம். சுயமரியாதை திருமணங்கள் செல்லாதவை என்று உயர் நீதிமன்றங்கள் ஏன் சொல்லின? இரண்டே இரண்டு காரணம். ஹோமம் வளர்க்கப்படவில்லை,
சப்தகிரி என்கிற ஏழு அடிகள் எடுத்து வைக்கப்படவில்லை. இதுதான் அடிப்படையான செய்தி. இந்த ஏழு அடிகளை எடுத்து வைப்பதென்றால் என்ன? இதை எல்லோரும் சொல்லுவார்களே தவிர அதில் என்ன அவ்வளவு முதன்மையானது? நமக்கு தெரிகிற இந்த ஹோமம் என்பது அக்னி, நெருப்பு வளர்ப்பது. அக்னி சாட்சியாகத்தான் திருமணம். தமிழகத்தின் வரலாற்றில், சங்க இலக்கியத்தில் எந்த இடத்திலும் அக்னி சாட்சியாக திருமணம் நடைபெறவில்லை. முதலில் அப்படி நடந்த திருமணம் இலக்கிய சான்றுகளின்படி கோவலன் கண்ணகி திருமணம் தான். மாமுது பார்ப்பான் மறைவழி காட்ட தீவலம் வந்த காட்சியை காண்பார்கள் என்ன என்று வியந்து பாடுகிற அந்த காட்சி. அந்த திருமணம் என்ன ஆயிற்று என்று பிறகு நமக்கு தெரியாது. வேர் கோவலன் கண்ணகியை விடுங்கள், ஒன்பது ரிஷிகள் நேரம் பார்த்து, காலம் பார்த்து, ஜாதகம் பார்த்து நடந்த திருமணம் ராமன் சீதை திருமணம். ஒன்பது ரிஷிகள் பார்த்த திருமணமே அப்படியானால் நம்ம லோக்கல் புரோகிதர் பார்க்கிற நேரம் என்ன ஆகும் என்பது வேறு. ஒன்பது பெரிய ரிஷிகள். அதுபோல சிலப்பதிகாரத்தில் தான் முதன் முதலாக இந்த தீவலம் வருதல், அது முக்கியமானது. அக்னி சாட்சியாக வேறொன்றும் இல்லை, குளிர் தேசத்தில் பிறந்தவர்கள் நெருப்பை போற்றுவார்கள், வெப்ப தேசத்தில் பிறந்தவர்கள் குளிர்ச்சியை போற்றுவார்கள். இது இயற்கையானது. இதுவே நெருப்பை போற்றுகிறவர்களினுடைய தொடக்க நிலை மையம் எங்கிருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. வேடிக்கையாக சொல்ல வேண்டுமென்றால், நாம் மேலை நாடுகளுக்கு போகிற போது இட்ஸ் அ வார்ம் வெல்கம் என்று தானே சொல்கிறார்கள். இங்கே சூடான வரவேற்பு என்றால் வேறு பொருள். வருகிற ஒருவனுக்கு சூடான வரவேற்பு அளிக்கப்பட்டது என்றால் அதற்கு வேறு பொருள். அகம் குளிர முகம் குளிர வரவேற்கிறோம் என்றுதானே சொல்லுகிறோம். குளிர்தல், பேராசிரியர் தோ பரமசிவன் எழுதுவார், குளித்தல் என்கிற சொல்லே குளிர்வித்தல் என்பதிலிருந்து வருகிறது. ஒரு வெப்ப தேசத்தில் இந்த உடம்பை தூய்மைப்படுத்துதல் என்று கூட அல்ல, குளிர்வித்துக் கொள்ளுதல். இந்த குளிர்வித்துக் கொள்ளுதல் என்கிற மரபு இங்கே இருக்கிற மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மனிதர்கள் நம்புகிற கடவுளுக்கும் உண்டு. அதுதான் அபிஷேகம், குடமுழுக்கு என்று சொல்ல. திருமஞ்சன நீர் ஆடுதல், மதுரையில் திருமஞ்சனக்காரர் திரு என்றே ஒன்று இருக்கிறது. அனைத்தும் ஒரு வெப்ப தேசத்தில் குளிர்ச்சியை போற்றுகிற தன்மை. அகநானூற்றில் வருகிற 36வது பாடல் சொல்லுகிற செய்தி, குளிர்ந்த நீரில் போடப்பட்டிருக்கிற பூக்களை எடுத்து மணமக்களை வாழ்த்தினார்கள் என்பதுதான். குளிர்ச்சி தான் வெப்ப தேசத்தில். ஆனால் குளிர் தேசத்திலேயே இருந்தவனுக்கு வெப்பம்தானே பெரியது, வெப்பம்தானே மகிழ்ச்சிக்குரியது. எனவே அக்னி வளர்த்த பண்பாடு நம் பண்பாடு அல்ல. கிபி 9வது நூற்றாண்டு வரையில் எந்த ஒரு இறந்து போனவரின் உடலையும் எரித்ததாக எந்த இடத்திலும் சான்று இல்லை. புதைத்தல் தான், நீங்க சங்க இலக்கியத்திலிருந்து புதைத்தல் தான். எரித்தல் என்பதை எங்கே இருந்தும் நாம் பார்க்கல, 10வது நூற்றாண்டுக்கு பிறகுதான். ஆகையினால் அந்த அக்னிக்கு அவ்வளவு முதன்மை கொடுக்கப்படுகிறது. நாம் அறிவோம், பார்ப்பனர்களில் ஒரு வகை உண்டு, ஸ்மார்த்தர்கள் என்று பெயர். ஸ்மார்த்த பார்ப்பனர்கள், அவர்களுக்கு உருவ வழிபாடு கிடையாது, அவர்களுக்கு பூணூல் கூட கிடையாது. அவர்கள் நெருப்பை மட்டுமே வணங்குவார்கள், நெருப்பு தான் கடவுள். ஆகையினால் அந்த திருமண முறை, அந்த அவர்களினுடைய பண்பாடு நம் மீது திணிக்கப்பட்டு தீவலம் வருதல் என்று நாம் தமிழில் சொல்கிறோம். அக்னி சாட்சியாக அது நடத்தப்படவில்லை என்றால் செல்லாது. பிறகு என்ன ஏழு அடிகள்? அம்பேத்கர் அவர்களினுடைய நூல் தொகுப்பினுடைய 8வது தொகுதியில் அதற்கான விளக்கத்தை அவர் எழுதியிருக்கிறார். அது ஏழு அடி என்ன என்றால், பொதுவாகவே திருமணங்கள் எந்த அடிப்படையில் நடத்தப்படுகின்றன? 8 வகையான திருமணங்களை வடநூல்கள் சொல்லும். நாம் அறிவோம், பிரம்மம் பிரஜாபத்தியம், ஆரிடம் தெய்வம் காந்தர்வம், அசுரம் ராக்கதம் பைசாசம். கீழே வர வர அந்த பெயர்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. அசுரம் ராக்கதம் பைசாசம், பைசாசம்னா பிசாசுன்னு அர்த்தம். அசுரர்கள் அரக்கர்கள் பிசாசுகள் யாரு? நம்மதான். அவர்களின் திருமண முறையை இந்த 8 திருமண முறைகளில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. முதல் 4 தான், ஆரிடம் தெய்வம் வரைக்கும் தான். அதிலும் ஒரு நிபந்தனை என்ன என்றால், மணமகள் பருவத்தை எய்தி இருக்க கூடாது. அது ஒரு நிபந்தனை.
நமக்கு நிபந்தனை என்ன என்றால், திருமணம் செய்வதென்றால் அந்த பெண் பருவம் எய்தியிருக்க வேண்டும். எப்படி நேர்முரணானது பாருங்கள், நெருப்பும் நீரும் மட்டுமல்ல. பருவம் எய்தாத பெண்ணுக்கு திருமணம் செய்யக்கூடாது என்பது நம் மரபு. பருவம் எய்திய பெண்ணுக்கு திருமணம் செய்யக்கூடாது, அப்படி திருமணம் செய்தால் அவர்கள் நரகத்துக்கு போவார்கள். இது மண் எங்கே இருக்கிறது? நான் அந்த ஏழு அடிக்கு வருகிறேன். அதுக்கு முன்னால் அம்பேத்கர் சொல்வார், பெரும்பாலும் இந்து மதத்தின் எல்லாம் சுருதி, ஸ்மிருதி, சதாச்சாரம் இவை மூன்றையும் அடிப்படையாக கொண்டுதான் இயங்குகிறது. இதில் எனக்கும் அந்த சதாச்சாரம் சொல் அம்பேத்கரை படிக்கிற வரைக்கும் புரியவில்லை. சுருதி நமக்கு தெரிகிறது, கேட்கப்படுவது சுருதி. வேத காலங்களில் எழுத்து இல்லை. சுருதி என்பது இப்போ கூட சுருதி சேர்ந்துருச்சான்னு கேட்குறாங்க. சுருதி கேட்கப்படுவது, ஸ்மிருதி எழுதப்பட்டது. அது சட்டம், ஸ்மிருதி சட்டம். ஒரு கட்டத்தில் சுருதி சொல்லாதவைகளை கூட, சுருதிக்கு மாறான கருத்துக்களை கூட ஸ்மிருதி சொல்லி நிலை பெற செய்திருக்கிறது என்று அம்பேத்கர் எழுதுகிறார். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டையும் சொல்கிறார். குழந்தைகளை தத்தெடுப்பதை வேதம் ஏற்கவில்லை, ஸ்மிருதி ஏற்கிறது. இன்றைக்கு ஸ்மிருதி தான், ஸ்மிருதி தான் அதிகாரம் செலுத்துகிறது என்பார். பல ஸ்மிருதிகள் இருக்கின்றன. அதில் வலிமையாக பரவலாக சொல்லப்படுகிற, பின்பற்றப்படுகிற ஸ்மிருதி மனுஸ்மிருதி. இதில் நமக்கு புரிகிறது, சுருதி புரிகிறது, ஸ்மிருதி புரிகிறது. அது என்ன? சதாச்சாரம். சத் என்றால் நல்ல, சத் சங்கம் என்று சொல்றோம். சூத்திரன்ல சிலர் தன்னை சத் சூத்திரங்கிறோம், நல்ல சூத்திரன். கெட்டவன்ல எப்படா நல்ல கெட்டவன் வர முடியும்? சத் சூத்திரம். இடிவானவன்ல நல்ல இடிவானவன் ஒருத்தர் இருப்பானா என்ன? இவர் சுமாரான இழிவானவர், அவர் நல்ல இழிவானவர். அப்ப ரொம்ப மோசம்னு அர்த்தம். தமிழ்ல சொல் பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல இந்த பெயர் அடை அட்ஜெக்டிவ் எதிர்பொருளை தந்துடும். கொஞ்சமா கொடுங்கிறதுக்கும் ரொம்ப கொஞ்சமா கொடுங்கிறதுக்கும் பொருள் வேற. ரொம்ப கொஞ்சம்னா அதை கொஞ்சத்தை விட மோசம். சத்சூத்திரன்னா சூத்திரனை விட மோசம்னு ஆயிட்டோம். சதாச்சாரம் என்று ஒரு சொல். சத் என்றால் நல்ல, ஆச்சாரம் என்றால் ஒழுக்கம். நாம் திருக்குறள்லேயே அந்த ஒரே ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார் வள்ளுவர் ஒரு இடத்துல. இதுதான் ஆச்சாரம் என்று ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார். அந்த சத் ஆசாரம் என்றால் நல்லொழுக்கம். தமிழில் மொழிபெயர்த்தால் அவ்வளவுதான். ஸ்மிருதி கேட்கப்படுகிற வேதங்கள், ஸ்மிருதி எழுதப்பட்ட சட்டங்கள், நல்லொழுக்கங்கள். இப்போ நமக்கு என்ன கேள்வி வரும் என்றால், நல்லொழுக்கம் என்பது வாழ்வில் தேவைதானே? நல்லொழுக்கம் நல்லது தானே? அதை ஏன் எதிர்க்கிறீர்கள்? நல் ஒழுக்கம் என்பது சரி, ஆனால் ஒழுக்கம் என்று அவர்கள் சொல்லுவது எதனை? ஒவ்வொன்றும் நான் ஒருத்தரை பார்த்து நல்லவன்னா, நல்லவனுக்கு நான் வச்சிருக்கிற அடையாளம் என்னங்கிறது ஒரு பெரிய கேள்வி இருக்கு. எனக்கு சில பேர் நல்லவனா இருப்பான், உங்களுக்கு சில பேர் நல்லவனா இருப்பான். ஏன் எல்லோரும் எல்லோருக்கும் நல்லவனாகவோ கெட்டவனாகவோ இருப்பதில்லை என்றால், நல்லவருக்கு ஒவ்வொருவரும் வைத்திருக்கிற அந்த கற்பிதம் என்பது வேறு வேறாக இருக்கிறது. இந்த நல் ஒழுக்கம் என்பது, ஒழுக்கம் என்பதை அதை அம்பேத்கர் எடுத்து சொல்லுவார், வேறொன்றுமல்ல அந்த வருண ஒழுக்கம். அதுதான், எந்த வருணத்தில் பிறந்தாயோ அந்த வருணத்துக்கு உரிய வழக்கத்தையே நீ மேற்கொள்ள வேண்டும். அதில் ஒன்றுதான் இந்த ஏழு அடி எடுத்து வைத்தல். சதாச்சாரத்தில் அது வருகிறது. ஏழு அடி எடுத்து வைத்தல் என்றால் என்ன? அந்த மந்திரங்களையே அவர் எட்டாவது தொகுதியில் குறிப்பிட்டு சொல்லுகிறார். சோமன், அக்னி, வருணன், இந்திரன் என்று சொல்லுகிற அந்த ஏழு தேவர்களுக்கும் மனைவியாக இருந்து இவள் உனக்கு கொடுக்கப்படுகிறாள் என்று சொல்லுகிற மந்திரத்தை தேவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்களா என்று சோதித்து பார்ப்பது. ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு தேவனுக்காக வைக்கப்படுகிறது. ஏழு அடி போய் ஏழு அடி திரும்ப வருவது எதற்கென்றால், ஒவ்வொரு தேவனுக்கும் அதனை அம்பேத்கர் குறிப்பிடுகிற சொல் அவதனம் கொடுத்தது சரியா, ஸ்ரீதனம் அதிலிருந்து வருகிறது. தாரா முகூர்த்தம், தாரை வார்த்தல், பெண்ணை ஒரு பொருளாக ஆக்கி தாரை வார்த்தல். அப்படி அவதனம் அந்த பெண்ணை இவனுக்கு கொடுத்ததை அந்த தேவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்களா என்று ஒன்று இரண்டு மூன்று ஏழு வரை போய் திரும்புகிற போது அந்த ஏழு அடியில் யாரும் குறுக்கிடவில்லை என்றால் இந்த பெண்ணை கொடுப்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று பொருள். இந்த சடங்கு இல்லாமல் இந்து திருமணம் நிறைவடையாது.
ஆனால் நாம் பார்த்த வரையில் எந்த இடத்திலும் 7 அடி போய் வருகிற போது எந்த தேவனும் குறுக்கிடவில்லை. இதுவரையில் குறுக்கிட்டதாக இல்லை. ஆனால் இப்படி 7 அடி எடுத்து வைத்து திரும்ப வருகிற அந்த சடங்கு இல்லை என்றால் திருமணம், இந்து திருமணம் நிறைவடையாது என்பதை உடைத்ததுதான் திராவிட இயக்கத்தின் சுயமரியாதை திருமண சட்டம். ஏதோ ஒரு திருமண முறையை கொண்டு வந்துட்டு போனது அல்ல. அன்றைக்கு ஜோதிராவ் போலே சொன்னது போல நம் மொழியில் நம்மவர்களை கொண்டு நம் வீட்டில் நடத்தப்படுகிற நம் மானத்தை காப்பாற்றுகிற சுயமரியாதை திருமணம் அதுதான் அதற்கான அத்தனை பொருளும். மூட நம்பிக்கை அற்ற நம் பெண்ணை நம் ஆண் பிள்ளைக்கு சமமாக நடத்துகிற திருமணம், 2 பேரும் ஒன்று என்று சொல்லுகிற உறுதிப்படுத்துகிற திருமணம் ஏற்றுக்கொண்டு விட்டார்களா? இன்றைக்கு வரைக்கும் இல்லை. இப்போதும் அது தொடர்பாக நடைபெற்ற வழக்கை நீங்கள் அறிந்திருக்கலாம். அது ஒரு செய்தியை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். 1996 ஒரு முறை வழக்கு போடப்பட்டது, தள்ளுபடி செய்யப்பட்டது. கடைசியாக 2015 அதாவது அந்த திருமண சட்டம் கொண்டு வரப்பட்ட 47 ஆண்டுகளுக்கு பின்னால் அஸ்வத்தாமன் என்கிற வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். அந்த வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பின் ஒவ்வொரு வரியும் நாம் நெஞ்சில் நிறுத்திக் கொள்ள வேண்டிய வரி. 2 நீதிபதிகள், தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சய் கிஷன் கவுர், நீதியரசர் சிவஞானம், சஞ்சய் கிஷன் கவுல் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக பிறகு சென்றார். 2017 வரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த அவர் கொடுத்த தீர்ப்பு இருக்கிறது பாருங்கள். அவர் சொன்னால் இந்த திருமண சட்டத்தில் என்ன பிழை இருக்கிறது என்று இவர் வழக்கு தொடுத்திருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார், இது ஒரு கட்சியின் கொள்கையை கொண்டு வந்து திருமணத்தில் சேர்த்திருக்கிறார்கள். அந்த மனு அஃபிடவிட்ல தான் இருக்கு. அதற்கு நீதிபதி சொல்லுகிறார், ஒரு கட்சி ஆட்சிக்கு வருவது தன் கொள்கையை கொண்டு வருவதற்காகத்தானே என்று கேட்கிறார். அந்த கொள்கையை இன்னொரு வரியை அந்த நீதிபதி சொல்லுகிறார், இது மக்களுக்குள் ஒரு பிளவை ஏற்படுத்துகிற மனுவாக இருக்கிறது. இட் இஸ் அ டிவைசிவ் ஃபோர்ஸ். அடுத்த வரிதான் அழகானது, ஏதோ இந்த நாட்டில் பிளவு குறைவாக இருக்கிற மாதிரி இவர் வேறு இதை கொண்டு வருகிறார். இதே வரி அதில் இருக்கிறது, as if it is shortage in our society என்கிறார். ஏதோ நம்ம நாட்டில் பிளவும் சண்டையும் குறைவாக இருக்கிற மாதிரி இப்போது இதை கொண்டு வந்து சேர்க்கிறார். அறிஞர் அண்ணாவினுடைய வரிகளை மேற்கோளாக அந்த தீர்ப்பில் சொல்லுகிறார். அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அண்ணா சொன்னது போல பழக்க வழக்கத்தின் மூலமாக சட்டம் வரும் என்று நம்முடைய அரசமைப்பு சட்டத்திலேயே இருக்கிற போது பழக்க வழக்கத்தை முறைப்படியாக சட்டமாக்கியதற்கு பிறகு உங்களுக்கு என்ன சிக்கல், அதுவும் அறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் குறிப்பிட்ட அந்த தொடரை எடுத்து காட்டுகிறார். அண்ணா சொல்லுகிறார், இனிமேல் இப்படித்தான் எல்லோரும் திருமணம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் சட்டம் கொண்டு வரவில்லை, இப்படியும் செய்து கொள்ளலாம் என்று கொண்டு வருகிறோம். அதற்கு அவர் சொன்ன தொடர், இட் இஸ் ஒன்லி எ பெர்மிசிவ் லெஜிஸ்லேஷன், இப்படியும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்றுதான் நாங்கள் கொண்டு வருகிறோமே தவிர இப்படித்தான் என்று யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. என்ன என்றால், திராவிட இயக்கத்தின் அடிப்படையே ஜனநாயகம் என்பதுதான். ஜனநாயகமும் சமத்துவம், மிகப்பெரிய சாதனை அதுதான், ஜனநாயகமும் சமத்துவமும். அண்ணா சொல்லுகிற அந்த பெர்மிசிவ் லெஜிஸ்லேஷன் என்பதே நீங்கள் இதுவும் அனுமதிக்கப்படுகிற ஒரு சட்டம், வேண்டாம் என்றால் விட்டுவிட்டு போகும், யார் வேண்டாம் என்றார், ஆனால் இப்படி செய்யக்கூடாது என்று வலியுறுத்தாதீர்கள் என்று சொன்ன சுயமரியாதை திருமணத்தை ஏன் நான் ஐயா பெரியார் இடத்திலிருந்து நீதி கட்சிக்கு போயிருக்க வேண்டும்? பெரியார் திராவிட இயக்கத்தின் தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. பெரியாருக்கு முன்னால் திராவிட இயக்கம் இருந்தது, பெரியாருக்கு பின்னும் திராவிட இயக்கம் இருக்கிறது. ஆனால் பெரியார் தான் நடுவில் ஒரு அச்சாணியாக நின்று திராவிட இயக்கத்தை தாங்குகிறார். ஒரு பெரிய கம்பு இருக்கிறது என்றால் நடுவில் இருக்கிற அந்த அச்சாணி தான் 2 பக்கத்தையும் சமப்படுத்தும். ஆகையினால் ஐயா பெரியார் அவர்கள் அதனை கொண்டு வந்தார், அது அண்ணாவால் சட்டமாக்கப்பட்டது, இன்று வரைக்கும் நடத்தப்படுகிறது. எனவே திராவிட இயக்கத்தின் குறிப்பிடத்தக்க சாதனைகளில் ஒன்றாக நான் சுயமரியாதை திருமணத்தை பார்க்கிறேன். அந்த சாதனையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம் வீட்டின் திருமணங்கள் சுயமரியாதை திருமணங்களாக இருக்க வேண்டும்.
அடுத்த சாதனை என்ன? சமூக நீதிதான் தொடக்கம். சுயமரியாதை திருமணமோ, பகுத்தறிவு சிந்தனையோ, மொழி உணர்ச்சியோ, தமிழ்நாடு என்கிற போக்கோ, இவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னால் திரண்டு வந்தவை. மிகப்பெரிய தொடக்க புள்ளி 1911 வெளிவந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இருக்கிற ஒரு சமூகத்தில் இருக்கிறவர்களில் ஒரு குறிப்பிட்ட மிக குறைவான எண்ணிக்கையில் இருக்கிற சமூகத்தை சார்ந்தவர்கள் மிக பெரும் எண்ணிக்கையில் அரசின் வேலை வாய்ப்புகளில் இருக்கிறார்கள் என்கிற போது விழிப்புணர்ச்சி ஏற்படுகிறது. இதுதான் தொடக்கம். நாம் வரலாற்றை நான் முழுமையாக சொல்லவில்லை. அது 1912 தொடங்கி பிறகு மெட்ராஸ் யுனைடெட் லீக் என்பது திராவிடர் சங்கமாகி தென்னிந்திய நல உரிமை சங்கம் நீதி கட்சி என்று அறியப்பட்டு 26 சுயமரியாதை இயக்கம், 44 திராவிடர் கழகம். இது வரலாறு. இதில் சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட சாதாரண வேலை அல்ல. எவ்வளவு பெரிய சாதனை என்றால், நம்முடைய துணைவேந்தர் பேசும்போது சொன்னார் இல்லையா, இந்த ஊரில் பணம் இருக்கிறது, நிலம் இருக்கிறது, தொழில் இருக்கிறது, கல்வி இல்லையே. ஏன் கல்வி இல்லை என்றால், கல்வி வழங்கப்படவில்லை, கல்வி மறுக்கப்பட்டது. அந்த கல்வியை வழங்குவது அத்தனை எளிதாக இல்லை. நீங்கள் எண்ணி பார்க்கலாம், எப்போதும் மக்களுக்கு தீமை செய்வதும் மக்களை ஏமாற்றுவதும் இந்த நாட்டில் எளிது, மக்களுக்கு நன்மை செய்வது மிக கடினம். பிள்ளையார் பால் குடித்தார் என்கிற ஒரு செய்தி ஒரே நாளில் உலகம் முழுவதும் பரவிற்றா இல்லையா? திருக்குறள் 2000 இன்னும் பரவவில்லையே. அந்த ஒரு செய்தி உலகம் முழுவதும் பரவுகிறது, நன்மை செய்வது மிகவும் கடினம். அந்த அடிப்படையில் பார்த்தால், நடேசனார் அந்த துயரத்தை நேரில் சந்தித்தவர். 1912 நீங்கள் அறிவீர்கள், இதையோ இதே திருவல்லிக்கணியிலே தான் திராவிடன் விடுதி என்று ஒரு மாணவர் பள்ளி தொடங்கப்பட்டது. கிராமம் கிராமமாக போனார், அங்கே வயலில் வேலை செய்து கொண்டிருக்கிற மக்களை அழைத்தார். உங்கள் பிள்ளைகளை அனுப்புங்கள், படிக்க வைக்கிறோம் என்றார். அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், இந்த ஆள் பிள்ளை பிடிக்கிறவன் போல் இருக்கிறது, அதுவும் காரில் வருகிறார். காரில் வருவது அப்போது பெரிய காரியம். காரில் வருகிறார், பிள்ளை பிடிக்கிறவன் உங்கள் வயலுக்கும் வருவான், ஜாக்கிரதையாரு, பிள்ளை அனுப்பிடாத. அப்படி பிடிவாதமாக இருந்த சமூகத்தில் படிக்க வைக்க வேண்டும் என்று தொடங்கிற்று. அடிப்படையில் வேலை வாய்ப்பு, இந்த இடஒதுக்கீடு என்பது வேலை வாய்ப்பில், அரசியலில், கல்வியில். இதில் முதல்ல வந்தது அரசியல்ல தான், பிறகு வேலை வாய்ப்பில். கல்வியில் வந்தது மிக பின்னால், 1950 பிறகுதான் மத்திய அரசில் கல்விக்கென்று வந்தது. நாம் அறிவோம், 1961 மே மாதம்தான் இந்திய அளவில் ஓபிசி இதர பிற்படுத்தப்பட்டோர் என்கிற பட்டியலே ஏற்கப்பட்டது. அதுவரையும் கிடையாது, தமிழ்நாட்டில் தான் உண்டு, மைசூரில் உண்டு, இந்தியாவில் கிடையாது. ஓபிசி என்று ஏற்கப்பட்டது 61 மே. அப்போ உச்சாதிகளின் எண்ணிக்கை அந்த பட்டியலில் எவ்வளவு இருக்குது தெரியுங்களா? இப்போ இன்னும் கூடியிருக்கும், 6,748. 6,748 சாதியை நம்ம வச்சுக்கிட்டு இன்னமும் அதிகமாக்கி, சிலர் என்ன சொல்கிறார்கள், உச்சாதிகளை எல்லாமாவது முதலில் ஒன்று சேர்த்து சாதிகளின் எண்ணிக்கையை குறைக்கலாம் என்று அம்பேத்கர் சாதி ஒழிப்பு என்கிற புத்தகத்தில் சொல்கிறார். உச்சாதிகளை ஒழிப்பதென்பது சாதியை மேலும் வலிமைப்படுத்தும், ஒரு நாளும் ஒழிக்காது. நமக்கு நோக்கம் சாதி ஒழிப்பு தானே தவிர சாதி இணைப்பு இல்லைன்னு எழுதுறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எனவே அந்த இடஒதுக்கீட்டு போராட்டம் தொடங்கிற்று. இந்த இடத்திலும் மறுபடியும் நாம் ஜோதிகா புலேயிலிருந்து தான் மறுபடியும் வரலாற்றை தொடங்க வேண்டியிருக்கிறது. அவருடைய மாணவரான சாகு மகராஜ் தான் இந்தியாவிலேயே கோல்காப்பூர் சமஸ்தானத்தில் முதன் முதலாக இடஒதுக்கீட்டை கொடுத்தவர். ஆனால் அது அவருடைய சமஸ்தானத்துக்குள், அரண்மனையில். ஆனாலும் அந்த சாகு மகராஜ் செய்திருக்கிற சாதனைகள் சாதாரணமானவை அல்ல. அவர் செய்த சாதனைகளிலேயே மிக பெரியது அந்த கோல்காப்பூர் சமஸ்தானத்தின் அரண்மனைக்குள் இருந்த உணவகத்தின் சமையலர்கள் அத்தனை பேரும் பட்டியலின மக்கள். நிறைய எவ்வளவு துணிச்சல் வேணுங்க. 1902 நாம் ராகவேந்திரரை பற்றி ஆன்மீகத்திலே சொல்லுவார்கள், மகிழ்ச்சி தான், நமக்கு ஒன்றும் மறுப்பு இல்லை. ஒரு பட்டியலினத்தை சார்ந்த மக்கள் அவரிடத்திலே கொண்டு வந்து மிளகு கொடுத்தார்கள், இதை கொண்டு போய் சமையலில் போடுங்கள் என்று அவர் சொன்னார். மிக உயர்ந்த செயல்தான், நான் மறுக்க. 1929 செங்கல்பட்டு மாநாட்டில் பெரியார் அதை செய்தார்.
அறிவிப்பே வந்தது. 1929 மாநாட்டில் இதை அறிவிக்க வேண்டும் என்கிற தேவையில்லை. மாநாட்டுக்கான சமையல் பொறுப்பு முழுவதும் சாணார்கள் என்று சொல்லப்படுகிற நாடார் சமூகத்து மக்களிடம் அளிக்கப்படுகிறது. சாப்பிட்டா சாப்பிடு, இல்லைன்னா போடான்னு அர்த்தம். சாணார்கள் சமைச்செல்லாம் சாப்பிட மாட்டேன், புறப்படு வீட்டுக்கு போ. இதோ நான் இப்போது கதவை திறந்து வைத்திருக்கிறேன், போகிறவர்கள் போ. அப்பா இதெல்லாம் 1929 சொல்லிட்டோம் நாங்கள். அவர்களிடம்தான் சமையல் பொறுப்பு வழங்கப்பட்டது. எனவே சாகு மகராஜிலிருந்து தொடங்கி 1909 முதன் முதலாக 1909 அக்டோபர் 1 இஸ்லாமியர்களுக்கு அரசியலில் இடஒதுக்கீடு, தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இதுதான் முதல் இடஒதுக்கீடு முஸ்லீம் லீக்குக்கு வழங்கப்பட்டது. 7 காத்திருந்து இடஒதுக்கீடு அவ்வளவு எளிதாக வந்துடல. 1927 டிசம்பரில் வந்து 28 அது நடைமுறைக்கு வந்தது. அதற்கு 28 சட்டம் என்று பெயர், கம்யூனல் ஜீவோ. என்ன வியப்பென்றால் 100% இடஒதுக்கீட்டில் பிரித்து கொடுக்கப்பட்டது. 20% 30% அல்ல, 100. எப்படி பிரிக்கப்பட்டது நினைவுக்காக சொல்லுகிறேன், நீங்கள் அறிந்த செய்தியாகத்தான் இருக்கும். மொத்தம் 100 என்றால் 16 பார்ப்பனர்களுக்கு, 16%. 44 விடுக்காடு பார்ப்பனர் அல்லாதவருக்கு. அப்போதும் அந்த விகிதம் ஒழுங்கா இல்லை, அதை நீங்க கவனிக்கணும், ரொம்ப கூடுதல் அது. 16% பார்ப்பனர்களுக்கு, 44% பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு 60 ஆயிடுச்சு. 16% இஸ்லாமியர்களுக்கு, 16% கிறித்தவர்களுக்கு, 8% ஆதி திராவிடர்களுக்கு, மொத்தம் 100 வந்துடும். இதுதான் 1928 வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு. பிறகு காமராஜர் காலத்தில் 54 விடுதலை வந்த உடனே இது நமக்கு போயிடுச்சு இடஒதுக்கீடு. மீண்டும் போராடி சண்டையெல்லாம் போட்டு வருது. இந்தியா முழுவதற்கும் பட்டியலின மக்களுக்கு 1943 ஆகஸ்ட் 11 இடஒதுக்கீட்டை அண்ணல் அம்பேத்கர் பெற்றுத்தந்தார். அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. எப்படி அதை போய் அந்த பிரிட்டிஷ் அதிகாரிகள் அமைச்சர்களோட பேசி அந்த உரிமையை பெற்றார் என்பது ஒரு தனி செய்தி. ஆனால் 43 பட்டியலின மக்களுக்கு இந்தியா முழுவதும் இடஒதுக்கீடு உண்டு. பிற்படுத்தப்பட்ட இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு மைசூர் மாகாணம், சென்னை ராஜதானியை தவிர இந்தியாவில் வேறு எங்கும் இல்லை. அது எப்போ வருது மறுபடியும்? தமிழ்நாட்டில் இருக்கு. 1954 காமராஜர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்த இடஒதுக்கீட்டை அவர் எப்படி பிரித்து கொடுக்கிறார் என்றால், பிற்படுத்தப்பட்டோருக்கு 25%, பட்டியலின மக்களுக்கு 16%, 41, 59% பொது போட்டி. இது காமராஜர் காலம். இது எப்போது மாறுகிறது என்றால், 1971 கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற போது இது இன்னமும் விரிவுபடுத்தப்படுகிறது. அங்கு இருந்த 22, 15, 25, 16 என்பது மாற்றப்பட்டு மொத்தம் 69%, 31% பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, மீதம் இருக்கிற பட்டியலின மக்களுக்கும் சேர்த்து 69% இடஒதுக்கீடு, பொது பட்டியலுக்கு 31% என்று மாறியது 1971. பின்னால் ஏராளமான வழக்குகள். எல்லோருக்கும் தெரியும் இந்திரா சஹானி வழக்கு. அந்த இந்திரா சஹானி வழக்கில் 1992 நவம்பர் 16 உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு தான் 2 உள்ளே கொண்டு வருது. 1, 50%க்கு மேல் இடஒதுக்கீடு கூடாது. இன்னொன்று, வளர்ந்த பிரிவினருக்கு இடஒதுக்கீடு கூடாது, கிரீமி லேயர். இது சட்டத்தில் உருவாக்கப்பட்டது அல்ல, இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இல்லை. இன்னொரு பெரிய கொடுமை, இந்திய அரசமைப்பு சட்டத்தில் சமூக நீதி என்கிற சொல்லே இல்லை. சட்டம் அறிந்தவர்கள் அறிவார்கள், ஆனால் சமூக அநீதினு ஒரு சொல் இருக்கு. சோசியல் இன்ஜஸ்டிஸ் பற்றி பேசுகிற அரசமைப்பு சட்டம் சோசியல் ஜஸ்டிஸ் பற்றி பேசல. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் 46 பிரிவு, இட் ஷல் ப்ரொடெக்ட் த ஷெட்யூல்ட் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்ட் ரைட் ஃப்ரம் த சோசியல் இன்ஜஸ்டிஸ் என்று சொல்கிறார். சமூக அநீதியிலிருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும். சரி, எது சமூக நீதி? சமூக அநீதியிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னவர்கள் எது சமூக நீதி என்று சொல்லவில்லை. இது அம்பேத்கர் இயற்றிய சட்டமாயிற்று. 1953 அதை அவர் புறக்கணித்து விட்டார்.
வித் மச் எகெயின்ஸ்ட் மை வில். அம்பேத்கரினுடைய வரி 53. மச் எகெயின்ஸ்ட் மை வில் ஐ வுட் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு பர்ன் திஸ் கான்ஸ்டிடியூஷன் என்று சொன்னவர் அம்பேத்கர். என்னுடைய விருப்பத்திற்கு மிக கடுமையான எதிர்ப்புக்கு இடையிலே தான், விருப்பத்துக்கு மாறாகத்தான் நான் சொல்கிறேன், இந்த அரசமைப்பு சட்டம் ஒரு சமத்துவத்தை, சமூக நீதியை, சகோதரத்துவத்தை வழங்கவில்லை என்பதால் எரிக்கிறவர்களில் முதல் ஆளாக நான் இருப்பேன் என்று சொன்னார். 57 சட்டத்தை எரித்து சிறைக்கு போனவர் ஐயா பெரியார், அவரை சார்ந்த 4000 தொண்டர்கள் என்பதை நாம் அறிவோம். எனவே சமூக நீதி, அதனுடைய ஒரு பகுதியான இடஒதுக்கீடு, இன்னொரு பகுதியான பாலின சமத்துவம் ஓரளவிற்காவது இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது என்றால் அது திராவிட இயக்கத்தின் இன்னொரு மிகப்பெரிய சாதனை. பாலின சமத்துவம் வந்துவிட்டதா? கண்டிப்பாக முழுமையாக இல்லை, இன்னும் நெடுந்தூரம் நாம் போக வேண்டியிருக்கிறது. ஆனால் பெண்களுக்கான வாக்குரிமையை முதன் முதலாக தந்தது நீதி கட்சியின் ஆட்சி 1921. பெண்களுக்கு வாக்குரிமை சாதாரண விஷயம் இன்றைக்கு, ஆனால் 21 அது தமிழ்நாட்டுக்கு பெரியது என்று சொல்ல மாட்டேன் நண்பர்களே, உலகத்திலேயே அது பெரியது. உலகத்தில் எத்தனை நாட்டில் பெண்களுக்கு வாக்குரிமை இருந்தது? கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பெண்கள் படிக்கவே வாய்ப்பு இல்லையே, அவ்வளவு வளர்ந்த நாடு. எப்போ 47 தானே அது மாறுது கேம்பிரிட்ஜில், அதுவும் விக்டோரியா மகாராணி குடும்பத்தை சார்ந்த ஒருவர் படித்து, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் படிக்கலாம் ஆனால் பட்டம் தர முடியாது. பெண்கள் பட்டம் வாங்குகிற அளவுக்கு தகுதியானவர்கள் இல்லை, ஆண்கள் தீர்மானிக்கிறார்கள். இந்த பயலுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு வேற யார் தீர்மானிக்கிறது? 47 மகாராணி குடும்பத்திலிருந்து வந்த ஒரு பெண்ணுக்கு படித்து முடித்ததுக்கு அப்புறம் எனக்கு கான்வகேஷன் வரலாமா? பெண்கள் வரக்கூடாது, ஏன் வரக்கூடாது? அப்போ மாறுதுங்க அது, 21 மாறியது தமிழ்நாட்டில் என்று சொன்னால் அது திராவிட இயக்கத்தின் சாதனை இல்லாமல் வேற என்ன? உலகத்திலேயே முதன் முதலாக பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த நாடு நியூசிலாந்து தான், 1893. இன்னைக்கும் நியூசிலாந்தில் ஒரு பெண் தான் பிரதமராக இருக்கிறார், கோவிட்டே கிடையாது. பெண் பிரதமர் ஆவது நல்லது போல தெரிகிறது. அதிலேயும் எந்த பெண் என்றெல்லாம் நான் முடிவு செய்யணும், அது வேற. 1893 நியூசிலாந்தில் முதன் முதலாக பெண்களுக்கு வாக்குரிமை, 96 ஆஸ்திரேலியாவில், 19 முடிகிற போது உலகத்திலேயே 2 நாடுகள் மட்டும்தான் பெண்களுக்கு வாக்குரிமை அளித்திருந்தன. பிரான்ஸில் தான் போராட்டம் நிறைய நடந்துச்சு, அங்கே 1906 தான் வந்துச்சு. மிகப்பெரிய வளர்ந்த நாடான அமெரிக்காவின் நியூயார்க் மாநிலத்தில் 1920 பெண்களுக்கு வாக்குரிமை, தமிழ்நாட்டில் 21 பெண்களுக்கு வாக்குரிமை. 29 செங்கல்பட்டு மாநாட்டில் இதே தேதி பிப்ரவரி 18 நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் ஒன்று, பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்பது நினைச்சே பார்க்க முடியாது, கற்பனையில் கூட சொல்ல முடியாது. பெண்ணுக்கு சொத்துரிமை கேட்டால் அந்த பெண்ணை வீட்டை விட்டு வரட்டிடுவான். இன்றைக்கும் முழுமையாக நடைமுறைக்கு வரல, இன்றைக்கும் அது ஒரு சட்டமாக தான் இருக்கு எனக்கு தெரியும். 29 பெரியார் அதை தீர்மானமாக நிறைவேற்றினார். 51 அம்பேத்கர் இந்து சட்ட திருத்த மசோதாவில் ஒரு பகுதியாக கொண்டு வந்து நிறைவேற்றப்படாததால் தன்னுடைய விலகலுக்கு அதையும் ஒரு காரணமாக காட்டி விலகினார். 1989 தமிழ்நாட்டில் கலைஞர் ஆட்சியில் பெண்களுக்கான சொத்துரிமை சட்டமாக ஆக்கப்பட்டது. இன்றைக்கும் சில மாநிலங்களில் மட்டும்தான் பெண்களுக்கு சொத்துரிமை சட்டமாக இருக்கிறது. திராவிட இயக்கம் என்ன செய்து கிழித்தது என்று கூசாமல் கேட்கிறார்கள். அது எப்போதும் திராவிட இயக்கம் கிழித்ததில்லை, பிரிந்து கிடந்தவர்களை எல்லாம் சேர்த்து வைத்து தைத்தது என்று நான் சொல்றேன். எனவே 1989 பெண்களுக்கான சொத்துரிமை, 21 பெண்களுக்கான வாக்குரிமை, ஆண் பெண் சமத்துவம், சுயமரியாதை திருமணத்திலும் அடிப்படையாக சொல்லப்பட்ட செய்தியில் ஒன்று சமத்துவம் என்பதுதான். எனவே திராவிட இயக்கத்தின் 2வது மிகப்பெரிய சாதனை, சமூக நீதியின் ஒரு பகுதியாக இடஒதுக்கீட்டையும் இன்னொரு பகுதியாக பாலின சமத்துவத்தையும் கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்து ஓரளவுக்கு அந்த எல்லையை எட்டியிருப்பது. நான் கவனமாகத்தான் ஓரளவுக்கு என்று சொல்கிறேன். 1 விதவைகள் இருந்த காலம் 20வது நூற்றாண்டின் தொடக்கம். அந்த விதவைக்கு வயசு பார்த்தீங்களா? 1 விதவை
பால்ய விவாகத்தை ஒழித்ததும் உடன்கட்டை ஏறுதலை ஒழித்ததும் காலப்போக்கின் வளர்ச்சியில் நிகழ்ந்த நாகரிகத்தின் முன்னேற்றம். நீங்கள் கடைசி வரைக்கும் புட்டு கட்டுகிற பழக்கம் இந்தியா விடுதலை பெற்றதற்கு பிறகும் போகவில்லை. மூவலூர் ராமாமிர்தத்தம்மையார் போன்றவர்களின் போராட்டங்கள் இறுதி வெற்றியை 1947 ஆகஸ்டில் விடுதலை பெற்று 3 மாதங்களுக்கு பிறகுதான் அந்த சட்டம் நிறைவேறிற்று. எனவே இந்த செய்திகள் எல்லாவற்றையும் நாம் உண்மையாக, இவற்றைத்தான் வெறும் செயல்பாடு என்று இவற்றை சொல்ல முடியாது. இவை செயற்கரிய செயல்கள் என்பதால் இவற்றை நாம் சாதனைகள் என்கிறோம். இறுதியாக ஒரே ஒரு இன்னொரு பகுதியிலிருந்து ஒன்றை சொல்லி என் உரையை நிறைவு செய்வேன். 3வது மொழி உணர்ச்சி. திராவிட இயக்கத்தின் சாதனைகளில் மிகப்பெரியது மொழி உணர்ச்சி. திரும்ப திரும்ப நாம் சொல்ல வேண்டும், திராவிட இயக்கம் தமிழுக்கு எதிரானது என்று சொல்லுவதை விட உலகத்தினுடைய மிகப்பெரிய பொய் வேறொன்றும் இருக்க முடியாது. 20வது நூற்றாண்டின் தொடக்கம் எப்படி இருந்தது? நீங்கள் இடைக்காலத்தில் 13-14வது நூற்றாண்டுகளில் தொடங்கிய மணிப்பிரவாள நடை தொடர்ந்து கொண்டே இருந்தது. எத்தனை மொழிகள், எத்தனை ஆட்சியாளர்கள், எந்த இடத்திலும் தமிழுக்கான இடம் இல்லாமல் இருந்தபோது அதில் 2 பெரும் இயக்கங்களுக்கு அதில் உரிமை உண்டு. ஒன்று திராவிட இயக்கம், இன்னொன்று தனித்தமிழ் இயக்கம். மறைமலையடிகளால் தொடங்கப்பட்ட 2 ஒரே ஆண்டு. இரண்டையும் எதிர்த்த அன்னிபெசன்ட் அம்மையார் அவர்கள் தொடங்கிய ஹோம் ரூல் மூமெண்ட்டும் அதே 1916. 1916 தான் தனித்தமிழ் இயக்கம், 16 தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம். ஆனால் 2 இயக்கங்களும் பிரிந்துதான் நின்றன. மொழிக்கு முதன்மை கொடுத்த தனித்தமிழ் இயக்கமும், சமூக நீதிக்கு முதன்மை கொடுத்த, இனத்துக்கு என்று சொல்லக்கூடாது, சமூக நீதிக்கு முதன்மை கொடுத்த திராவிட இயக்கமும் பிரிந்தே நின்றன. மிக கடுமையாக மோதிக்கொள்ளவும் செய்தன. திராவிட இயக்கமும் வேளாளரும் என்று பேராசிரியர் ஆயிரா வேங்கடாசலபதி எழுதியிருக்கிற அந்த நூலில் எல்லாம் தேதிகளோடு இருக்கின்றன. ஒரு குறிப்பை நான் மறைமலையடிகள் நூலகத்திலிருந்து தேடி பிடித்து எடுத்து என்னுடைய பெரியாரின் இடதுசாரி தமிழ் தேசியம் நூலில் அப்படியே நான் வெளியிட்டிருக்கிறேன். 1926 ஒரு அரங்கில் மறைமலையடிகளாருக்கும் திராவிடர் கழகத்தினருக்கும் நடந்த மோதல், அதனை இருவருமே பதிவு செய்திருக்கிறார்கள். 2 ஏடுகளிலும் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடலாம். அடிகளாரும் பதிவு செய்திருக்கிறார், திராவிடன் இதழிலும் பதிவாகியிருக்கிறார். வேறொன்றும் இல்லை, அடிகளார் பேசிக் கொண்டிருக்கிறார், எழுந்து ஒருவர் ஒரு வினாவை எழுப்புகிறார். பட்டியலின மக்களை கோயில்களுக்குள் அழைத்து போகிற வேலையை சுயமரியாதை இயக்கம் தொடங்கி இருக்கிறதே, இது அடிகளாருக்கு உடன்பாடா? அதற்கு அடிகளார் சொன்ன விடை வரலாற்றின் மிக முக்கியமானது, எனக்கு உடன்பாடு இல்லாதது. அடிகளார் சொன்னார், எல்லோரும் கோயிலுக்குள் போகலாம், அதில் என்ன இருக்கிறது? தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் கோயிலுக்கு போகிற உரிமை வேண்டும், ஆனால் சில நிபந்தனைகள் இருக்கின்றன. அவர்கள் தங்கள் பெயர்களை கவனமாக கேட்க வேண்டும், இது அவர் சொன்னது. அவர்கள் தங்கள் பெயர்களை கவனமாக நல்ல வேளாளர்களின் பெயர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். 2வது, அவர்கள் புலால் உண்ணுவதை, மது அருந்துவதை தவிர்க்க வேண்டும். 3வது, தினமும் குடித்து சுத்தமாக உடையணிந்து செல்ல வேண்டும். இந்த 3 இருந்தால் அவர்களை அழைத்து செல்வதில் எனக்கு ஒன்றும் மறுப்பு இல்லை. ஆனால் இந்த சூனாமானா இயக்கத்தினர் கொஞ்சம் அவசரப்படுகிறார் என்று தோன்றுகிறது. இது ஒரு பெரிய சின்ன கலவரமே வந்துவிட்டது அந்த அரங்கத்தில். அதை 2 பேரும் பதிவு செய்திருக்கிறார்கள். இதற்கு ஐயா பெரியார் சொன்ன விடைதான் திராவிட இயக்கத்தின் சாதனை. பெரியார் சொன்னார், மறைமலையடிகள் சொல்லுவது நடைமுறையில் உண்மை இல்லை என்பதற்கு நான் 3 செய்திகளை சொல்லுகிறேன். என்னுடைய பெயர் சைவ வேளாள பெயர் இல்லை. ராமசாமி அவருக்கு பிடிக்காது வைணவத்தை. நான் தினமும் புலால் உண்ணுகிறவன், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை, தினமும் புலால் உண்ணுகிறவன், ஆனால் தினமும் குடிக்கிறவன் இல்லைன்னர். அன்றாடம் குடிக்கிறவன் இல்லை, ஆனால் என்னை கோயில்கள் உள்ளே அனுமதிக்கின்றனவா இல்லையா என்று கேட்டார். இவை 3 தான் காரணம் என்றால் என்னை தடுத்திருக்க வேண்டும். தடுக்கப்படுவதற்கு இவை 3 காரணம் இல்லை, சாதிதான் காரணமாக இருக்கிறது, எனவே அதை உடைப்போம் என்று சொன்னது சாதம். ஸ்ரீரங்கம் கோயில் வாசல்ல போய் பெரியார் சிலையை வைக்கிறீங்களேன்னு முன்னாள் முதலமைச்சர் அந்த அம்மா வருத்தப்பட்டாங்க.
அதை விட பொருத்தமான இடம் பெரியாருக்கு வேறு இல்லை என்று நான் கருதுகிறேன். கோயிலுக்கு போகாதே என்று சொன்னவரும் அவர்தான், போகிறவனை தடுக்காதே என்று சொன்னவரும் அவர்தான். போகிறவனை தடுக்காதே என்ன, பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்திலே ஆவிக்கிறதுன்னு அந்த அம்மா கேட்டாங்க. நல்லது, இப்போதாவது எங்கள் ஐயா பெரியார் நெருப்பென்று உங்களுக்கு தெரிகிறதே என்று மகிழ்ச்சி. வேறொன்றும் இல்லை, அதாவது அந்த கோயிலிலும், அதாவது கோயில் வழிபாட்டில் இருக்கிற அறிவார்ந்த பார்வை என்பது வேறு, நம்பிக்கை சார்ந்த பார்வை என்பது வேறு, ஜனநாயக உரிமை என்பது வேறு. உள்ளே போவதற்கான ஜனநாயக உரிமை, நான் இன்னமும் நிறைய செய்திகள், அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் போகலை, நேரம் இல்லை. எதற்கு இந்த நிகழ்வை சொல்கிறேன் என்றால், இவ்வளவு கடுமையாக மோதி கொண்ட தனித்தமிழ் இயக்கமும் திராவிட இயக்கமும் கைகோத்து கொண்ட கட்டம் 1937 வருகிறது, தமிழுக்காக வருகிறது. அதுதான் செய்தி. 37 இந்தி திணிப்பு வருகிற போது பெரியார் கொடுத்த அறிக்கை இருக்கிறது பாருங்க, படித்தால் நெகிழ வைக்கும் அந்த அறிக்கை பதி அப்படியே கொடுத்துருக்கிறார் வெங்கடாஸ் சலபதி. பெரியார் எழுதுகிறார், அடிகளாருக்கு வணக்கம். எங்கள் தொண்டர்கள், எங்கள் தோழர்கள் உங்கள் மனம் காயப்படும் மாதிரி பேசியும் எழுதியும் இருக்கக்கூடும், அதற்காக நான் அடிகளிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது நம் முன்னால் இருக்கிற பிரச்சனை அது அல்ல. தமிழை அழிப்பதற்கு இந்தியை கொண்டு வருகிறார்கள். நாம் பக்திமானா இல்லையா என்பதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தமிழரா இல்லையா என்கிற உணர்வோடு கைகோத்துக் கொள்ளவர்கள். இதனை இதே சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக, முன்னாள் துணைவேந்தராக இருந்த ஐயா பொற்கோ எழுதுவார். இரண்டு பேரும் எப்படி ஒன்று சேர்ந்தார்கள் என்றால், இரண்டு பேரிடமும் தமிழ் உணர்ச்சி இருந்தது, ஆனால் அந்த தமிழ் உணர்ச்சியில் ஒரு வேறுபாடு இருந்தது. பெரியாரிடம் இருந்தது சமூகம் சார்ந்த தமிழ் உணர்ச்சி, மறைமலையடிகளாரிடம் இருந்தது சமயம் சார்ந்த தமிழ் உணர்ச்சி, இரண்டும் தமிழ் உணர்ச்சி என்பதால் ஒருங்கிணைய முடிந்ததுன்னு எழுதுவார். அடிப்படை தமிழ் உணர்ச்சி, இது சமூகம் சார்ந்ததாகவும் அது சமயம் சார்ந்ததாகவும் இருக்கலாம். இன்னமும் சொன்னால், வருகிற போதே துணைவேந்தர் அவர்கள் கேட்டார்கள், என்ன பேச இருக்கிறீர்கள் என்று. நான் சிரித்துக்கொண்டே சொன்னேன், கண்டிப்பாக கட்சி அரசியல் பேச மாட்டேன். இல்லை இல்லை, உங்களை பற்றி தெரியும், வேறு எல்லாம் கடவுள் நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை பற்றியும் பேச வேண்டியதில்லை, சாதனைகளைத்தான் நான் பேச. எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால், அந்த கடவுள் நம்பிக்கை என்பதும் கூட மிக முக்கியமான ஒரு செய்தி. கடவுள் மறுப்பு என்ன, தமிழ்நாட்டில் தான் தோன்றியதா, அல்லது பெரியார் தான் முதலில் சொன்னாரா? உலகம் முழுவதும் இருக்கிறது. ஆனால் அங்கே இருந்த அந்த பொருள் முதல்வாதம், அதற்கும் பெரியார் திராவிட இயக்கம் தொடக்கி வைத்த பொருள் முதல்வாதத்திற்குமான அடிப்படையாக ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறது. அங்கே கடவுள் உண்டு இல்லை, பொருள் முதல்வாதம், கருத்து முதல்வாதம் என்பதெல்லாம் அறிவு நிலையில் விவாதிக்கப்பட்டன. அறிவின் அடிப்படையில் எது சரி என்று விவாதிக்கப்பட்டது. பெரியாரை பொறுத்தளவு எது மக்களுக்கும் சமூகத்துக்கும் நன்மை தருகிறது என்கிற அடிப்படையிலே விவாதிக்கப்பட்டது. பெரியார் மறுத்ததற்கான காரணம் என்ன? கடவுளிலிருந்து மதம், மதத்திலிருந்து வேதம், வேதத்திலிருந்து ஜாதி, ஜாதி மனிதனை பிரிக்கிறது, எனக்கு சாதி என்கிற நச்சு மரத்தை போட்டு பொசுக்க வேண்டும் என்று புறப்பட்டவன் நான். நான் சாதியை பொசுக்கத்தான் புறப்பட்டேன். உன்னுடைய மதமும் வேதமும் புனிதமானது என்றால் பிரித்து எடுத்துக்கொண்டு போய்விடு, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. மதம், வேதம், சாதி மூன்றையும் பிரிக்க முடியாது என்றால் நான் மூன்றையும் சேர்த்துத்தான் கொடுக்க வேண்டியது. அப்படி கொடுத்தும் போது கடவுள் புனிதமானவர் என்றால் குறைந்தது அவரையாவது தனியாக எடுத்துக்கொண்டு போய்விடு, எனக்கு அவரை பற்றி கவலை இல்லை. கடவுள், மதம், வேதம், ஜாதி எல்லாம் பிரிக்க முடியாமல் ஒன்றோடு ஒன்று பின்னி புனைந்திருக்கிறது என்றால் உன் கடவுளையும் போட்டு கொளுத்துவதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை என்று சொன்ன அவருடைய அழுத்தமான, எனவே அவருடைய கடவுள் எதிர்ப்பு. ஏன்னா அவருடைய கடவுள் எதிர்ப்பு நமக்கு தெரியும். ஒரு கூட்டத்தில் கேட்ட போது, இப்போ நீங்கள் கடவுள் இல்லைன்னு எல்லா கூட்டத்திலையும் சொல்றீங்க, இப்போ பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு கடவுள் வந்துட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. இருக்காருன்னு சொல்லிட்டு போகிறேன், எனக்கு என்ன பிரச்சனை என்ன, வந்துட்டா இருக்கா, எனக்கு என்ன வாய்ப்பு வரக்கா தகராறா அவரோடன்னு கேட்டார். எனக்கு என்ன வாய்ப்பு வரக்காத, வயல் வரப்பு வாய்க்கா தகராறா, இருக்கான்னு சொல்லிட்டு போகிறேன். எனவே கடவுள் என்பது மதத்தை, மதம் என்பது சாதியை உருவாக்கி, சாதி என்பது சமத்துவமின்மையை மக்களுக்குள் கொண்டு வருவதால், பிறப்பின் அடிப்படையில் சாதி சொல்லப்படுவதால், பிறப்பின் அடிப்படையில் சாதியின் பெயரால் மக்கள் ஏற்றத்தாழ்வுகளுக்கு உள்ளாக்கப்படுவதால், நான் சாதியை, மதத்தை, உன் கடவுளையும் சேர்த்தே எதிர்க்கிறேன் என்று சொன்னது திராவிட இயக்கத்தின் அடிப்படையான சாதி.
அதனை தாண்டி இந்த இடத்தில் பெரியார் சொல்லுவார், அடிகளாருக்கு கடிதம் எழுதும் போது, எனவே நாம் அந்த வேறுபாட்டில் பிரிந்து நிற்க வேண்டியதில்லை, தமிழுக்காக ஒருங்கிணைவதே சரி என்று எழுத அடிகளார், மறைமலை அடிகளார் உடனடியாக, அப்போதெல்லாம் ஈவேரா தான், பெரியார் கிடையாது, 38க்கு பிறகுதானே பெரியார். இன்றைக்கு சிலர் ஈவேரா என்று இன்றைக்கும் சொல்லுகிறார். அவர்களுக்கு என்ன தெரியாது என்றால், ஈவேரா என்று தெருவில் போய் சொன்னால் இன்றைக்கும் பலருக்கு தெரியாது, பெரியார் என்று சொன்னால் தெரியாதவன் தமிழ்நாட்டில் கிடையாது. பெரியாரை திட்டலாம், தெரியாது என்று சொல்ல முடியாது. பெரியாரை திட்டுகிறவர்கள் உண்டு, பெரியாரை தெரியாது என்று சொல்லுகிறவர்கள் கிடையாது. இதை விட பெரிய சாதனை வேறு என்னடா இருக்கிறது? திட்டுகிறவனுக்கும் எங்கள் ஐயாவை தெளிவாக தெரியும் என்பதே அடிப்படையில் செய்தி தானே. ஆகையினால் அவர் சொன்னார், நாயக்கரே சொன்ன பிறகு, அப்போது 29 மாநாட்டில் பெயருக்கு பின்னால் சாதி வேண்டாம் என்பதும் ஒரு முக்கியமான தீர்மானம், ஆனாலும் வழக்கில் வந்து கொண்டுதான் இருந்தது. நாயக்கர், நாயுடு, முதலியார், வரதராஜல் நாயுடு, திருவிக்கார். நாயக்கரே, ஈவேராவே அப்படி சொன்னதற்கு பிறகு எனக்கு என்ன இருக்கிறது? நான் வருகிறேன் என்று மறைமலையடிகள் வந்தார். அந்த மொழி உணர்ச்சி இந்த மண்ணில் வேர்விட்டது. நாம் தமிழர்கள், அதற்கு பின்புலத்தில் பல காரணங்கள் இருக்கின்றன. 19 நூற்றாண்டில் தமிழ் இலக்கியங்கள் ஏடுகள் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சுவடிகளிலிருந்து அச்சுக்கு வந்து சேர்ந்தன. ஒரு காரணம், அதனை அச்சுக்கு கொண்டு வந்த நம்முடைய ஆறுமுக நாவலர் சி வை தாமோதரம் பிள்ளை, உவே சாமிநாத ஐயர், மடவை மகாலிங்க ஐயர், நாம் மறக்கக்கூடாத பெயர்கள். நான் வேண்டும் என்று தான் சாதியை குறிப்பிட்டு சொல்கிறேன். நாம் எந்த ஜாதி என்பதற்காக அவர்களின் தொண்டினை ஒதுக்குவதில்லை, ஆனாலும் வரிசையை மாற்றுவதில்லை. ஆறுமுக நாவலர் சி வை தாமோதரம் பிள்ளைக்கு பிறகுதான் உவேசா. சாதி சில இடங்களில் தேவைப்படுகிறது. 61 மே மாதம் இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று ஒரு பிரிவு ஏற்கப்பட்ட போது, அதற்கு இந்திய அரசினுடைய துணை செயலாளர் டெப்டி செக்ரட்டரியாக இருந்த ஒருவர் பிளீஸ் ரிஜெக்ட் திஸ் என்று எழுதினார். அவர் பேரை சொல்லும் போது நான் முழுசா தான் சொல்லணும், ஆர் ஏ கோபாலசாமி ஐயங்கார், த டெப்டி செக்ரட்டரி டு த கவர்மெண்ட், ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த டெப்டி செக்ரட்டரி இஸ் பிளீஸ் டு ரிஜெக்ட், இதை ஒரு நாளும் இடஒதுக்கீட்டை ஏற்காதீர்கள் என்றுதான் சொன்னார். இடஒதுக்கீடு என்பதும் கூட தமிழகத்தில் எழுந்த போராட்டத்தின் அழுத்தம் காரணமாகவே மத்திய அரசினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு முதல் திருத்தமாக வெளிவந்தது. அந்த செம்பகம் துரைராஜ் வழக்கெல்லாம் இப்போது நான் அண்மையிலே தான் அந்த வழக்கின் முழுமையான செய்திகளை ஒரு புத்தகத்திலே படித்தேன். ஆகையினாலே இவற்றையெல்லாம் தாண்டி முழுமையாக அவர்கள் கொண்டு வந்த அந்த ஓலை சுவடிகளிலிருந்து அச்சுக்கு கொண்டு வந்த நூல்கள், அதற்கு பிறகு கால்வெல்லினுடைய, அதற்கு முன்னால் ஃபாதர் எல்லிஸ், 1816 1856 கால்வெல் கொண்டு வந்த செய்திகள், அதிலிருந்து எழுந்த எழுச்சி, இந்தியாவில் இருக்கிற அத்தனை மொழிகளும் சமஸ்கிருதம் தான் அனைத்து மொழிகளுக்கும் தாய் என்கிற அந்த கோட்பாட்டை எல்லிஸ் உடைத்து கால்வெல் நிறுவியதற்கு பிறகு நமக்கு 2000 ஆண்டு இலக்கியங்கள் இலக்கணங்கள் இருக்கின்றன என்கிற பெருமிதம் தமிழனுக்கு வந்ததும் ஒரு காரணம். ஆகையினால் அங்கே தொடங்கி அதற்கு பிறகு அயோத்திதாச பண்டிதர், இரட்டைமலையார், இவர்களால் அந்த சமத்துவ உணர்வு வளர்க்கப்பட்டு தமிழன் என்றே ஒரு ஏடு நடத்தப்பட்டு, அது திராவிடன் என்பது நாங்கள் ஆதிக்கத்தை எதிர்க்கிற தமிழன் என்கிற பெயரில் பொருளில் திராவிடன், திராவிட இயக்கம் என்பதை நிலம் சார்ந்தும் இனம் சார்ந்தும் மொழி சார்ந்தும் பார்க்காதீர்கள். வரலாற்றில் திராவிடம் என்றால் சமூக நீதி, திராவிடம் என்றால் பெண் விடுதலை, திராவிடம் என்றால் பகுத்தறிவு, திராவிடம் என்றால் சமத்துவ பாதை. எனவே திராவிட இயக்கம் என்பது இவற்றை நோக்கி நடந்த இயக்கம். அதனால் அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட மொழி உணர்வு தமிழ் மண்ணில் காலூன்றியதற்கும், சமஸ்கிருதம்தான் உயர்ந்தது என்கிற நிலையிலே இருந்து பிரிந்து வளர்ந்து தமிழ் உணர்வுக்கு வந்து சேர்ந்ததும் திராவிட இயக்கத்தின் சாதனை. இன்றைக்கு பலரும் சொல்லுகிறார்கள், நீங்கள் சமஸ்கிருதத்திலிருந்து தமிழை பிரித்தீர்கள், ஆனால் தமிழ் ஆங்கிலத்திடம் போய் சிக்கி கொண்டு விட்டதே என்கிறார்கள். இரண்டு செய்திகளை கவனமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்றாட வாழ்வில் ஆங்கிலத்தை நாம் பயன்படுத்துவது தேவையற்றது, ஆனால் ஆங்கிலம் இல்லாமல் தனித்திருக்கிற நிலையில் இன்றைக்கு தமிழ்நாடு இல்லை, உலகம் இல்லை என்பதை ஏற்க வேண்டும். கடைசியாக நான் சொல்லுகிறேன்,
இரண்டு மொழி கொள்கையை அறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்தாரே 68 ஜனவரி 23, இருமொழி கொள்கை என்பதும் இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அழுத்தமாக இருக்கிறது. அதுவும் திராவிட இயக்க சாதனைகளில் ஒன்றுதான். இது ஆங்கில மோகம் இல்லை, இதை அண்ணா அவர்களே சொன்னார். இன்றைக்கு ஒன்றை குறித்துக் கொள்ளுங்கள். அவுட்சோர்சிங் என்று சொல்லுகிறோம் இல்லையா, தொலைத்தொடர்பு துறையில் வெளிநாடுகளில் இருந்து வருகிற பணிகளில் இருக்கிற நம் பிள்ளைகள் அத்தனை பேரும் செய்கிற அந்த பணி இந்தியாவுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி என்கிற துறையிலிருந்து வருகிற வருமானத்தில் 54.3% வருமானம் தென்னிந்தியாவிலிருந்து குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து தான் வருகிறது என்று சொன்னால் ஆங்கிலம் கற்றதே அதற்கு அடிப்படை காரணம். இன்றைக்கு ஜப்பானில் சீனாவில் ஆங்கிலத்தை பாடமாக கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆங்கிலத்தை நம்மால் ஒதுக்க முடியாது. ஒருவேளை ஆங்கிலத்தை அண்ணா கொண்டு வரவில்லை, பெரியார் ஆதரிக்கவில்லை, ஆங்கிலம் வரவில்லை என்று சொல்லியிருந்தால் எந்த சந்தேகமும் இல்லை சமஸ்கிருதமும் இந்தியும் வந்து சேர்ந்திருக்கும். இன்றைக்கு வரைக்கும் இந்தியும் சமஸ்கிருதமும் இந்த மண்ணிற்குள் வர முடியாததற்கு அரணாக இருப்பது இருமொழி கொள்கைதான். திராவிட இயக்கத்தின் சாதனைகளில் மிகப்பெரிய ஒரு சாதனை இந்த இருமொழி கொள்கையும் என்று நான் கருதுகிறேன். சமூக நீதியின் ஒரு பகுதியாக இடஒதுக்கீடும், இன்னொரு பகுதியாக பாலின சமத்துவமும், சுயமரியாதை திருமணம், இருமொழி கொள்கை, இவை அசைக்க முடியாத, இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு இந்த மண்ணை விட்டு அகற்ற முடியாத திராவிட இயக்கத்தின் சாதனைகள். நன்றி, வணக்கம்.